சிந்து கருத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம் விரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை பொந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேன். உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்கமலை துதிக்கின்ற மின் கொடி மென்கடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழுத்துணையே விழிக்கு துணை திருமன் மலர்பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும் பயந்ததனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமார். அருளே உருவான அன்னை பராசக்தருடைய தனிப்பெரும் கருணையினாலே குருவாயிரப்பன் பக்த சமாஜத்தின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற மகாபாரத பகவத்கீதை சமாஜத்தை சார்ந்த அன்பர் பெருமக்கள் அனைவரையும் நிகழ்ச்சியின் உபயத்தை வழங்கி இருக்கின்ற அன்பர் பெருமக்கள் அனைவரையும் வருகை தந்திருக்கிற பெரியோர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவர் உள்ளத்திலும் சுடர்விடுகிற ஈஸ்வர சைத்தன்யமாகிய இறையொருட் பேருடையையும் மனப்பூர்வமாக வணங்கி இந்த உரையை தொடங்குகின்றேன். நேற்றைய தினம் யுத்த காலத்திலிருந்து சோர்ந்து வெளியேற விரும்புகிற அர்ஜுனன் பகவானிடத்திலே ஒரு சில வாதங்களை முன்வைக்கிறார். நான் மேற்கொண்டு இந்த யுத்தத்தை நிகழ்த்த மாட்டேன், அந்த யுத்தம் தவறான விளைவுகளை ஏற்படுத்தும், அது முறையற்ற ஒரு செயலாக கருதப்படும், எல்லாவற்றையும் விட என் நபர்களை என் மனிதர்களை நான் எப்படி கொல்ல முடியும், யார் பொருட்டு நான் வாழுகிறேனோ அவர்களது மரணத்திற்கு பிறகு நான் கொண்டாடுவதற்கு என்ன இருக்கிறது. இது ஒரு ஆச்சரியமான உண்மை. எப்போதுமே நம்முடைய வெற்றி தோல்வி நம்மை மையப்படுத்தியது அல்ல, நம்முடைய வெற்றி தோல்வி நம்மவர்கள் நமக்கு தருகிற அங்கீகாரத்தை பொறுத்தது. ஞானிகள் மட்டும்தான் தன்னுடைய வெற்றி, அதாவது தன்னுடைய ஆத்மாவினுடைய வெற்றி என்று ஞானத்தை கொண்டாடுகிறார்கள். பொதுவாக அஞ்ஞானிகள் தம்முடைய எல்லா வெற்றி தோல்விகளையுமே மற்றவரை பிறரை சார்ந்ததாகவே கருதுகிறார்கள். நீங்க எத்தனையோ பேச்சாளர்கள் அல்லது பெரிய தலைவர்கள் அவர்களுக்கு மாலை போட்டு மரியாதை பண்ணி நீ பெரிய மனுஷன்னு சொன்னா கூட ரொம்ப வருத்தத்தோட ஒரு வார்த்தை சொல்வார்கள். அதெல்லாம் சரி, உங்க எல்லாருக்கும் தெரியுது, எங்க வீட்டுல என்னை பத்தி தெரியலையே. அவ ஒரு நாள் கூட என்ன அப்படி ஒரு அறிவாளின்னு ஒத்துக்கொண்டதே இல்லையே அப்படின்னு. அவருக்கு ஒரு உண்மை தெரியாது, எந்த வீட்லயுமே ஒத்துக்கிறது இல்லை அப்படிங்கிற உண்மை அவருக்கு தெரியறது இல்லை. சரி, ஊரே ஒப்புக்கொண்டது, ஒரு பெரிய இயக்கமே ஒப்புக்கொண்டது, பல லட்சம் பேர் ஒன்னா கூடி ஒரு மாநாடு போட்டு இவர் தான் தலைவர் அறிவாளின்னு சொன்னா கூட அதெல்லாம் என்ன பிரயோஜனம். இதுக்கப்புறம் லேட்டா வீட்டுக்கு போனா அவ சொல்வா, நீங்க கெட்டது போதாதுன்னு 100,000 பேர் கெடுத்துட்டு வந்தாச்சா. நான் வந்து வேடிக்கைக்கு சொல்லலை. ஒரு முறை ஒரு நண்பரை நான் அழைத்து கொண்டு ஒரு பேச்சுக்கு போகணும். வாசல்ல காரை நிறுத்திட்டு காலிங் பெல் அடிக்கலாம்னு போனேன். சரி, நெருங்கிய நண்பர் தானே, காலிங் பெல்லையே அடிக்கணும்னு கதவு திறந்துருது. டக்குன்னு உள்ள போயிட்டேன். அங்க அவருக்கு அர்ச்சனை நடந்துட்டு இருந்தது, லட்சார்ச்சனை. அந்த அம்மா ரொம்ப கோமா சொன்னா, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது ஒரு மண்ணு தெரியாதுன்னு அவர் சொல்லிக்கிட்டு இருந்த வார்த்தை, ஒண்ணும் தெரியாது ஒரு மண்ணு தெரியாது. உடனே அவர் சொன்னார், அப்படி தெரியாமையா ஊர் ஊரா என்னை கூப்பிட்டு பேச சொல்றாங்க, அவளுக்கும் ஒண்ணும் தெரியாதுன்னு. யாரெல்லாம் கூப்பிடுறாளோ அவளுக்கும் ஒண்ணும் தெரியாது அப்படி. நான் டக்குன்னு வெளியில வந்து காலிங் பெல் அடிச்சுட்டேன். அந்த மாதிரி சமயத்துல நம்ம உள்ள போனா கௌரவமா, இப்ப எனக்கும் ஒண்ணும் தெரியாதுன்னு ஆயிடும்.
வெளியில வந்து காலிங் பல் அடிச்சேன். இது நடந்த நிகழ்ச்சி. அப்படி காலிங் பல் அடிச்சு நான் உள்ள போன உடனே அவர் வெளியில வந்தவர் கேட்டார், எப்ப வந்தீங்க அப்படின்ல. நான் சொன்ன, இப்பதான் வந்தேன், அப்ப வரலன்னு. இப்பதான் வந்தேன், அப்ப வரல. அப்ப வரலையே அவர். எதுக்கு சொல்றேன், அவருக்கு ரொம்ப வருத்தம் அது. என்ற தனியா கார்ல வரும்போது புலம்பிக் கொண்டே வந்தார். பாருங்க, நீங்க எல்லாம் என்ன எவ்வளவு பெரிய பேச்சாளர் ஒப்புக்கொண்டீர்கள், அவ ஒத்துக்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு. நான் என்ன சொல்றேன், நம்முடைய வெற்றி தோல்வி நம்மை சார்ந்ததாக நாம் நினைப்பதில்லை, நம்மை சார்ந்தவர்களை சார்ந்ததாகவே நினைக்கிறோம். அவர்களது அங்கீகாரம், ஒரு மாலை போட்டா கூட பெரிய மாலை போட்டா சில பேர் சொல்வார், இதை இருந்து அவ பார்க்கலையே, தான் எப்படி மதிக்கப்படுகிறோங்கிறத அவ பார்க்கலையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுவார். இப்ப அர்ஜுனுடைய மனோநிலை, இந்த அவ்வளவு வெற்றியையும் நான் யாருக்கு அர்ப்பணிக்கணும், என்னுடைய பரம்பரையில் பெரியவர்களுக்கும், என் ஆசிரியருக்கும், என் ஆச்சாரியனுக்கும், என்னவர்களுக்கும் அர்ப்பணிக்கணும். அது ரெண்டு பக்கத்திலும் என்னவர்கள் என்று என்னை சார்ந்தவர்களும் மரணம் அடைய போகிறார்கள், நான் சில பேரை கொல்ல வேண்டி இருக்கிறது, அவர்களும் என்னவர்கள், இதன் பிறகு என்னுடைய வெற்றி தோல்வியிலே என்ன அர்த்தம் இருக்கிறது, நான் எதை என் வெற்றியாக கொண்டாட முடியும். அப்படி ஒரு வெற்றி பெறுவதை விட நான் காட்டில் போய் பிச்சை எடுக்க கூட தயாராக இருக்கிறேன், எல்லாவற்றையும் விட்டுவிட்டு போவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சோர்ந்து தேர்தட்டில் உட்காருகிறான் என்று முதல் அத்தியாயம் முடிவடைகிறது. இப்ப முதல்லாம் ரொம்ப அதிகமாக கிருஷ்ணர் பேசல. அந்த முதல் அத்தியாயத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அர்ஜுனன் தான் அதிகமா பேசுகிறார். அந்த ஆர்குமெண்ட்ல முதல்ல வருகிற போது தன்னுடைய உறவினர்கள் பட்டியெல்லாம் போட்டு இவர்களை நான் எப்படி கொல்லுவேன் அப்படின்னா, அடுத்தது இப்படி கொல்லுவதே பாவம் இல்லையா அப்படின்னு ஒரு சர்ச்சையை தொடங்குகிறார். இதுக்கப்புறம் இது வந்து பிலசாபிக்கல் அண்ட் ஐடியாலஜிக்கல் க்வெஸ்சன், கொல்லுதல் பாவம் இல்லையா அப்படின்னு. இதுக்கப்புறம் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு பகவானுக்கு வந்து விடுகிறது. இங்க பகவானாக அல்ல, அவர் யாருன்னா அர்ஜுனனுக்கு மாஸ்டர், குரு. ஒரு குருவினுடைய கடமை என்ன, சீடன் குழப்பமுற்று இருக்கிற போது அவனது குழப்பங்களை நீக்கி தத்துவ ரீதியாக அவனுக்கு விடை சொல்ல வேண்டிய பொறுப்பு ஒரு ஆசிரியனுக்கு வந்து விடுகிறது. அதனால்தான் இவ்வளவு நேரம் பேசாமல் மௌனம் காத்த கண்ணன், இந்த கொலையே பாவம் அல்லவா என்ற கேள்வியை எழுப்பிய பிறகு பதில் சொல்ல தொடங்குகிறார். ஆனா பதில் எப்படி ஆரம்பிச்சார் தெரியுமோ, இரண்டாவது அத்தியாயத்துல சாங்கிய யோகத்துல எப்படி ஆரம்பிக்கிறார் தெரியுமா, அவன் வந்து என்ன புலம்புனானோ அத மேல இன்னும் குத்துற மாதிரி ஆரம்பிச்சார். இது வந்து ஆன்சரே இல்லை, இன்னும் அவனை மேற்கொண்டு சீன்ற மாதிரி இருக்கு. எப்படி சீன்ற மாதிரி பாருங்க வார்த்தை, இப்படி கண்ணில் கண்ணீர் நிறைந்தவனாய், தயை மிக்கவனாய், தயைங்கிறதுக்கு இரக்கம் நாம இந்த இடத்துல அர்த்தம் பண்ணிக்கணும், கருணைன்னு அர்த்தம் பண்ணக்கூடாது. கருணைக்கு நேர் தமிழ் வந்து அருள் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, தயை அப்படிங்கறத இரக்கம் அப்படின்னு அர்த்தம் பண்ணணும். தயைக்கும் கருணைக்கும், இரக்கத்துக்கும் அருளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு, அதை பின்னாடி பார்ப்போம். கண்களில் கண்ணீர் நிறைந்தவனாய், தயை நிறைந்தவனாய், கலங்கி நின்ற அர்ஜுனனை நோக்கி மதுசூதனன் உரைக்கிறார். அப்படி கண்கள்ல கண்ணீரோடு தயையோடு இரக்கத்தோடு காட்சி அளிக்கிறார் அர்ஜுனன். அவனை பார்த்து பகவான் பேச ஆரம்பிக்கிறார், இந்த சிக்கலில் இத்தகைய மனச்சோர்வை நீ எங்கிருந்து பெற்றாய், எங்கிருந்துடா உனக்கு இந்த சோர்வு வந்தது, ஆரியருக்கு அடாதது, ஒருபோதும் மேல்மகனுக்கு, ஆரி என்ற சொல் ஜென்டில்மேன், உயர்ந்தவன், சஹேப், பெரியவன், மேன்மை மிக்கவன், அப்படித்தான் அர்த்தம் பண்ணணும். ஆரியன் என்பது பிளீஸ் தேசமும் அல்ல, அது ஒரு ஜாதியையோ இனத்தையோ குறிப்பதும் அல்ல. கொஞ்சம் வால்யூம் கம்மி பண்ணணும். அப்ப ஆரியன் என்ற கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. அப்ப ஆரியன் என்ற சொல் அது வந்து ஒரு நாட்டையோ ஒரு பகுதியையோ குறிப்பதல்ல, மேல்மகன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை அந்த பொருளை குறிக்கிற ஒரு சொல். ஆரியனுக்கு அடாதது, இந்த செயலை நீ எவ்வாறு மேற்கொள்ளுகிறாய், நீ இவ்வாறு நடந்து கொண்டால் உனக்கு நீ கருதுகிற மேல் உலகம் சொர்க்கம் ஒருபோதும் கிடைக்காது, இகழ்ச்சி மிஞ்சும், உனக்கு அவமானம் தான் வந்து சேரும். அர்ஜுனா பார்த்தா ஒரு பேடியை போல் இருக்கிறாயே, ஆண்மை இழந்த அலியை போன்ற ஒரு காரியத்தை செய்கிறாயே, உனது ஆண்மைக்கு இது பொருந்தாதே, பலவீனமான மனத்தளர்ச்சியை விட்டுவிடு, எழுந்து நில், போராட் உத்திஷ்ட, எழுந்து நில்,
பகைவருக்கு சரியான பகைவனை போராடு என்று பகவான் பேசுகிறார். இங்க கூட பாருங்க, ஆன்சரே இல்லை. இன்னும் அவன் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் கிடையாது. என்னன்னா இன்சல்ட் தான் இருக்கு. நீ ஒரு அலியை போல் நடந்து கொள்கிறாயே, ஒரு பேடியை போல் நடந்து கொள்கிறாயே, ஆரியனுக்கு அடாத காரியத்தை செய்கிறாயே, நீ மேற்கொள்ளுகிற இந்த காரியத்தினாலே நீ வந்து நரகத்தில் தான் சென்று சேருவாயே ஒழிய மேல் உலகத்தை சென்று அடைய முடியுமா? எல்லாம் என்னன்னா நம்ம பாஷையில் சொல்றாங்க ஃபயரிங், திட்டுறார் பகவான். ஒன்னும் ஆன்சர் கிடையாது, அனாலிசிஸ் கிடையாது. ஏன் நம்ம கிட்ட ஒருத்தர் ரொம்ப சோர்ந்து வருத்தப்பட்டு பேசுற போது நாம அவளை கடிந்து பேசலாமா? பேசக்கூடாது. ஏன்னா மனசு ஏற்கனவே நொந்து போயிருக்கிற போது இன்னும் கொஞ்சம் நோகடிக்க கூடாது. ஆனா இங்க வந்து என்ன மாதிரி கோணத்துல கிருஷ்ணர் அணுகுகிறார் அப்படின்னு கேட்டா, அவன் மனதில் தயை தோன்றி தான் ரொம்ப மேலான ஆளா ஆயிட்டதான் நினைச்சுட்டு இருக்கான். எப்படி தெரியுமா? பீஷ்மர மாதிரி பெரிய மனுஷனை எல்லாம் நான் எப்படி அடிப்பேன், அந்த நான் எப்படி அடிப்பேங்கிறது பணிவு இல்லை, அகங்காரத்தோட உச்சி. என்ன, நான் ரொம்ப பெரிய மனுஷன், யாரு பீஷ்மரை எல்லாம் மன்னிக்கிற அளவுக்கு நான் பெரிய மனுஷன், பீஷ்மரை எல்லாம் கொல்லாத அளவுக்கு நான் பெரிய மனுஷன். இன்னும் என்னத்தம் தெரியுமா, அசட்டுத்தனமா அந்த கிழவர் தான் சண்டைக்கு வந்தா அவரை கொல்ற அளவுக்கு நான் என்ன முட்டாளா? இது பணிவு இல்லை. உண்மையான பணிவா இருந்தா ஐயோ அவ்வளவு பெரியவர் சண்டைக்கு வந்திருக்கிறார், அப்ப அவருக்கு தெரியாததான் தானே சொல்லணும், அப்படி சொல்லலையே. பீஷ்மர் சண்டைக்கு வந்துட்டார், அவருக்கு வேணா அறிவில்லை, உள்ள இருக்கிற அர்த்தம் அந்த வார்த்தையை சொல்லல. நான் அப்படி அறிவு இல்லாம அவரை அடிச்சிட முடியுமா? அப்ப அவரை விட மேலான அறிவு என்னுடையது அல்லவா? நான் அவரை கொல்ல முடியுமா? அவர் வேணா பேரன்னு பார்க்காம கொல்றதுக்கு வரலாம், நான் தாத்தான்னு பார்க்காம அவரை போய் கொண்டுட முடியுமா? அப்ப என்ன அர்த்தம், பல மடங்கு அவரை விட மேலான தயையில் நான் இருக்கிறேன், அவரை மன்னிக்கிற அளவுக்கு எனக்கு தயை இருக்கிறது, என்னிடத்தில் இருக்கிற தயை அவரிடத்தில் இல்லையே கிருஷ்ணா அப்படின்னு எக்கச்சக்கமான ஒரு அகங்காரத்தினுடைய உச்சியில் இருக்கிறான். இது என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா, இந்த அகங்காரத்துக்கு என்ன பேர் தெரியுமா, பணிவான அகங்காரம். ரொம்ப பணிவா இருக்கிற மாதிரி சில பேர் ரொம்ப அகங்காரமா இருப்ப, இந்த அகங்காரத்தோட மேலாகவே பேசுகிறவர்கள் என்னைக்கான திருந்தி விடுவா. இந்த பணிவா பேசுற மாதிரி அகங்காரமா இருக்கா பாருங்க, அதான் என்னைக்குமே திருந்த மாட்டேன். இப்போ நாங்க எல்லாம் பேசும்போது கூட சில பேர் சந்தேகம்னு ஒண்ணு கேட்பா, சந்தேகம் அல்ல அவளுக்கு தெரிஞ்சது எங்களுக்கு தெரியலன்னு குத்தி காட்டுற விஷயம். அதை எப்படி சொல்லுவா தெரியுமா, நீங்க படிச்ச அளவுக்கு நாங்கெல்லாம் படிக்கல, என்ன மடையா எனக்கு தெரிஞ்சது கூட உனக்கு தெரியல. ஆனா சொல்ற போது ரொம்ப நாசுக்கா இருக்கும், அந்த வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன் ரொம்ப பணிவுமா, அவ்வளவும் போய் இல்ல அவ்வளவு கூட கண்ணில் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கா நாம உலகம் தெரியாம இருந்துட முடியும். அந்த கண்ணில் அந்த அகங்காரம் இருக்கும், சொல்லும் போது வார்த்தையில் பணிவிருக்கும், கண்களில் கர்வம் இருக்கும். நீ சில பேர் மேடையில பேசும்போது கூட ரொம்ப அரசியல்வாதிகள்லாம் பேசுவோம், நான் ஒன்று அறியாதவன், ஏது அறியாதவன், படிக்காதவன், எதுவும் தெரியாதவன் என்றாலும் இது என்ன என்றாலும், அப்ப என்ன அர்த்தம், உங்களுக்கெல்லாம் இதெல்லாம் சொல்றதுக்கு அதெல்லாம் தேவையில்லைன்னு அர்த்தம். இது படிப்பு இதெல்லாம் ஒண்ணுமே தேவையில்லை, இதெல்லாம் இல்லாமே நான் வந்து மேடையில பேசலாம், உங்களுக்கு எல்லாம் அதெல்லாம் படிச்சவாதான் வந்து பேசணும் ஒன்னும் அர்த்தம் இல்லை. இதெல்லாம் அரசியல்வாதிகள் பணிவா பேசுற மாதிரி பேசுகிற ஒரு அகங்காரம். உலகத்திலேயே ஆபத்தானது என்னன்னா இந்த பணியிற மாதிரி நடந்து கொள்ளுகிற அகங்காரம், தீர்க்க முடியாதது, பிழையானது. அந்த அகங்காரத்தினுடைய உச்சியில இருக்கா யாரு, அர்ஜுன். பீஷ்மர் போன்றவர்கள் எல்லாம் கொல்ற அளவுக்கு நான் என்ன அவ்வளவு மோசமான ஆளா, நான் ரொம்ப நல்லவன் இல்லையா, அவரை கொல்லுவேனா அப்படின்னு ரொம்ப பணிவாக நடந்து கொள்வதை போன்ற ஒரு உணர்வுல பேசுறான். அவன் அகங்காரத்துல இருக்கிறான். இப்ப அந்த அகங்காரத்தை ஓங்கி அறைய வேண்டாமா? ஏன்னா அகங்காரத்திலேருந்து அவனை வெளியில கொண்டு வரணும்னா அந்த அகங்காரத்தை குத்தி கிளறினாதான் அந்த அகங்காரம் வெளியில வந்து விழும். அதுக்காகத்தான் எப்படிப்பட்ட சொற்களாக பகவான் தேர்ந்தெடுக்கிறார் பாருங்க, ஆணுக்கு அடாததும் ஒரு அலி செய்கிற காரியத்தையும் செய்கிறாயே, மேல் உலகம் போகிறவன் செய்கிற காரியமாயுது, உன்னுடைய சத்திரிய இனத்துக்கு தகாத ஒரு காரியத்தை செய்கிறாயே, ஆரியனுக்கு அடாத ஒரு காரியம், அவ்வளவு இன்சல்ட். ஏன், இப்போ பணிவான நிலையில உண்மையிலேயே இருந்திருந்தானா இந்த வார்த்தையால பாதிக்கப்படக்கூடாது, அகங்காரம் இருந்தா இந்த வார்த்தையால அவன் பாதிக்கப்பட்டு மேல இன்னும் பஸ்ட் ஆகி வெளியில வரணும். அப்ப இது என்னன்னா, ஒரு சைக்காட்ரிஸ்ட வந்து ஒரு பேஷண்ட் கன்சல்ட் பண்றதுக்கு போனா அவர் எத்தனை ஆங்கிள் பேசி பார்ப்பார், ஒரு சைக்காட்ரிஸ்ட் அந்த பேஷண்ட தன்னுடைய டேபிள்ல வைத்துக் கொண்டு என்னென்ன மாதிரி பேசி பார்ப்பார், முதல்ல பணிவா பேசுவார், அப்புறம் வந்து கடுமையா பேசுவார், கொஞ்சம் கொஞ்சம் பேசுவார், அப்புறம் இவனை குற்றவாளி ஆக்கி பேசுவார், எல்லா வகையிலும் பேசினாதான் உண்மையை வெளியில கொண்டு வர முடியும். இப்ப நீங்க கீதை என்ன பண்ணணும்,
ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட ஒரு பேஷண்ட் மாட்டிக்கிட்டா எப்படி ட்ரீட் பண்ணுவாரோ அப்படி தன்னகத்தில் சிக்கி இருக்கிற அர்ஜுனனை கண்ணன் வைத்தியம் பண்ணுகிற இடம் இந்த இடம். எப்படி வைத்தியம் பண்றார்? அவன் வந்து புகழ ரொம்ப நாட்டமுடையவன். அவன் புகழ நாட்டமுடையவன் என்பது எங்கு வெளிப்பட்டதுன்னா பாரதத்துல பல இடத்துல வெளிப்படுது. இந்த பழம் பொருந்து சருக்கம்னு ஒரு இடம் வரும். அமித்திர முனிவர் ஆசிரமத்திலிருந்து ஒரு பழத்தை அர்ஜுனன் பாஞ்சாலிக்காக பறிச்சுடுவான். பறிச்சோடனே மறுபடியும் அதை ஒட்ட வைக்கணும். ஏன்னா அது முனிவர் சாப்பிடுற பழம், 12 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த பழத்தை மறுபடியும் ஒட்ட வைக்கணும். அப்போ உங்க ஆழ் மனசுல நீங்க இதுவரைக்கும் வெளியில தெரியாம என்ன மறைத்து வைத்திருக்கிறீர்களோ அந்த உண்மையை சொல்லுங்கள், பழம் மேல போகும்னு சொன்னான் பகவான். அப்போ ஒவ்வொருவரும் ஒரு கருத்து சொன்ன போது அர்ஜுனன் சொன்னான், எனக்கு புகழ் வேட்கை உண்டு, புகழில் நான் நாட்டமுடையவன், புகழ்தான் நான் உயிர் வாழ்வதற்கு காரணம், என்னால் சகிக்க முடியாதது என்னை இன்னொருவர் இகழ்வதுன்னா. இது உண்மை. பின்னாலே யுத்தத்துல பாத்தீங்கன்னா தருமர் வந்து அர்ஜுனை இகழ்ந்த போது தருமரையே கொல்றதுக்கு போயிட்டான். யாரு? அர்ஜுனன். அப்போ அவன் மனசுல என்னன்னா புகழ் வேட்கை உண்டு, புகழ் வெறி உண்டு. அது கிருஷ்ணனுக்கு தெரியும். அதுக்கு அந்த இடத்துல கை வைக்கிறாரு. இப்போ எந்த இடத்த சொன்னா அவன் அபண்டாவான், எந்த இடத்த சொன்னா அவன் பஸ்ட் ஆகி வெளியில வருவான், இன்னும் அவன் என்னென்ன சொல்ல வேண்டியிருக்கோ சொல்லி முடிக்கட்டும் அப்படிங்கறதுக்காக இந்த கருத்துக்களை பேசுகிறார். எப்படி பேசுகிறார்? நீ ஒரு பேடையை போன்ற காரியத்தை செய்கிறாயே, இல்ல என்னன்னா யாரையும் அவமானப்படுத்துவது அல்ல இது. ஒரு ஆணுக்கு எந்த சில இயல்புகள் உண்டு, பெண்ணுக்கு எந்த சில இயல்புகள் உண்டு. பட் இந்த செஞ்சுரியில அதெல்லாம் வாண்டான்னு எல்லாரும் முடிவு பண்ணியாச்சு. அதெல்லாம் ஆணுக்குன்னு என்ன தனியா வேண்டிருக்கு, பெண்ணுக்குன்னு என்ன தனியா வேண்டிருக்கு, எல்லாம் ஒத்தையா அலையலாம்னு முடிவு பண்ணியாச்சு. உலகத்துல இருக்கிற ரெட்டைங்கிற அந்த காம்பினேஷனே வாண்டாந்த ஒரு தீர்மானத்துக்கு வந்தாச்சு. இந்த ரெண்டு மற்ற ஒரு நிலையில இருப்பது அலியினுடைய தன்மை. அந்த அலினா துணிந்து ஒரு காரியம் செய்ய முடியாது, தைரியம் வராது, தீரன் அல்ல, வீரன் அல்ல. அவன் பயந்து போய் ஒரு இடத்துல ஒதுங்கி இருப்பது, ஒடுங்கி இருப்பது என்பது மரபு. அது போன்ற ஒரு காரியத்தை செய்கிறாயே என்று கடுமையான சொற்றொடர்களாலே அவனை தாக்குகிறார் பகவான். நீங்க நான் ஒரு வார்த்தை சொன்ன ஆரம்பத்திலேயே, எப்படின்னா கருணை வேறு இரக்கம் வேறு அப்படின்னு சொன்னேன். தயை அப்படிங்கிற கோணத்திலேயே அர்ஜுனுடைய கண்களில் தயை மிகுந்திருப்பதாக சொல்லுகிறார். இப்போ தயை இருப்பது தவறா? ஒருத்தர் தயாளு அப்படிங்கிற வார்த்தை நம்ம பயன்படுத்துறோம். ஒருத்தர் ரொம்ப இரக்கமுடையவர், இரக்க சுவாபம் உடையவர் அப்படிங்கிறோம். இது தப்பா? இரக்கமுடையவன் வியாசர் அர்ஜுனனை வர்ணிக்கிறார் அல்லது சஞ்சயன் கூறுகிறார். கேரக்டர் சொல்றதுன்னு எடுத்துனுட்டா சஞ்சயன் சொல்றார். எழுதின மூல ஆசிரியன் சொல்லுகிறார்னா வியாசர் சொல்கிறார். எப்படி சொல்லுகிறார்? கண்களில் தயையோடு அப்படிங்கிறார். இது அலியின் தன்மைன்னு வர்ணிக்கிறாரே யாரு? கிருஷ்ணன். அப்போ என்ன தயை அலியின் தன்மையா? தயை ஆரியனுக்கு அடாததா? தயை என்பது இருக்கலாகாத ஒரு குணமா? ஒருவருக்கு ஒருவர் தயையோடு உதவி செய்கிறார் என்று சொன்னால், இப்ப கிருஷ்ணனுடைய மூணு சார்ஜ், மூணு ஸ்லோகத்துல சார்ஜ் பண்றார். என்ன? நீ வந்து ஆணுக்கு அடாத காரியத்தை செய்யற, உன் புகழுக்கு அடாத காரியத்தை செய்யற, உனக்கு நரகம் சித்திப்பதற்கான வேலையை செய்யற, சொர்க்கத்துக்கு அடைய முடியாத வார்த்தையை செய்கிறாய்னா அவ்வளவும் பொருத்தி பார்க்கணும். தயை கண்ணில் துலங்க நின்ற அர்ஜுனன், இது நரேஷன். தயை கண்ணில் நின்றவன் எப்படி நரகம் புகுவான்? தயை கண்ணில் நின்றவன் எப்படி அலியாவான்? தயை கண்ணில் நின்றவன் எப்படி புகழற்ற ஒரு வாழ்க்கைக்கு போய் சேருவான்? பகவான் தயைக்கு எதிரானவரா? தயை என்பது இருக்கலாகாத ஒரு பண்பா? அதை வச்சுதான் சொன்னேன், கருணை என்பது வேறு, தயை என்பது வேறு. கருணை என்பது என்ன அப்படின்னா, தயை என்பது என்ன, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. ஒரு ஏழையை பார்த்து அவனுக்கு வந்து உடல்ல கை இல்ல கால் இல்ல அப்படின்னா உடனே, பாவம் சார் ஒண்ணுமே இல்ல, நாம குருக்காட்டி யார் கொடுப்பா, நாம அவனுக்கு கொடுத்தாதானே அவன் நல்லா இருப்பான், நம்ம கொடுக்கணும் அப்படி எடுத்து அவனுக்கு ஒரு தானம் கொடுக்கறான்னு வச்சுக்கோ, அது தயை. இந்த தயையில என்னன்னா, அந்த தயையில மீண்டும் அதே வார்த்தை தான் சொல்ல வேண்டியிருக்கு, மெல்லிய அகங்காரம் இருக்கும். என்னன்னா இது மாதிரி ஏழைகள் தொடர்ந்து உலகத்துல இருந்து கொண்டே இருக்கணும், நான் தானம் பண்ணி கொண்டே இருக்கணும். நான் தானம் பண்ணுகிறவன் என்ற கருத்து வெளிப்படுவதற்காகவாவது கை கால் இல்லாதவர்கள் உலகத்தில் இருந்து கொண்டே இருக்கணும். அப்ப தயை என்பது அகங்காரத்தினுடைய வெளிப்பாடு. அது இன்னொருவன் பலவீனமாக இருப்பதால் நான் பலவான் என்பதை வெளிப்படுத்துவதற்காகவே தயை என்பது நடந்து கொண்டே இருக்கும். ஆனா கருணை என்பது அப்படி அல்ல. புத்தர் கருணை உடையவர், வள்ளலார் கருணை உடையவர், மகாவீரர் கருணை உடையவர், உலகத்தின் மேன் மக்கள் ஞானிகள் கருணை உடையவர்கள், அவர்கள் தயை மிக்கவர்கள் அல்ல. ஏன் அப்படின்னா, ஒரு சின்ன வித்தியாசம் பாருங்க, இன்னொருவர் பார்க்கிற போது தன் உள்ளிருந்து இரக்கத்தை வெளிப்படுத்திக் கொள்ளுகிறவர்கள் தயை உடையவர்கள். இன்னொருவர் பார்க்கிறார்கள் என்பதற்காக உள்ளிருந்து தயை வெளிப்படுத்திக் கொள்வார்கள். இன்னொருவர் பார்க்காத போது அதே இரக்கத்தோடு அவர்கள் இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. ஆனால் கருணை உடையவர்கள் அப்படி அல்ல. யார் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் கருணையாய் இருப்பது அவர்களது சுபாவம்.
இதுக்கு என்ன உதாரணம் சொல்லலாம் அப்படின்னா, ஒரு காட்டு வழியா போற போது காட்டுல ஒரு மல்லிகைப்பூ பூத்திருக்கு. அந்த காட்டுல பூத்திருக்கிற மல்லிகைப்பூக்கு அந்த வழியா யாரானும் வருவான் அப்படின்னு தெரியுமா? அவன் நாசியில போய் நம்ம உள்ள நுழையணும் அப்படின்னு தெரியுமா? ஒன்னு தெரிஞ்சுக்கணும், 24 மணி நேரம் அந்த வழியா யாரும் வரலேன்னா கூட அந்த காட்டு மல்லி பூத்துடும். அந்த காட்டு மல்லியின் நறுமணம் யாருக்காகவும் வீசுவதில்லை, அந்த நறுமணம் காட்டு மல்லியினுடைய சுவாபம். சரி, ஒருத்தர் வெளியில போறப்போ சென்ட் ஸ்ப்ரே பண்ணிக்கிறார், அதே மாதிரி மல்லிகைப்பூ சென்ட் எடுத்து ஸ்ப்ரே பண்ணிக்கிறார். அவர் ஸ்ப்ரே பண்ணிக்கிறதுக்கு காரணம், 10 பேருக்கு மத்தியில போறோம், அவனுக்கு இந்த வாசனை தெரியணும், இல்ல நம்முடைய நாற்றம் தெரியக்கூடாது, ஏதோ ஒரு காரணத்துக்காக ஸ்ப்ரே பண்ணிக்கிறார். ஒரு தனி மனிதனை திருப்தி செய்வதற்காக சென்ட் ஸ்ப்ரே பண்ணிக்கிறா பாருங்க, அதற்கு தயை என்று பெயர். வந்தாலும் வராவிட்டாலும் 24 மணி நேரம் பூத்து மடிகிற காட்டு மல்லியின் நறுமணம் இருக்கிறது, அதற்கு கருணை என்று பெயர். ஏன், அது யார் பொருட்டும் பூப்பதல்ல, யார் பொருட்டும் மனம் பரப்புவதல்ல, யாரும் இல்லை என்றாலும் மல்லிகை பூ அப்படியே இருக்கும், சென்ட் அப்படி அல்ல, யாரும் இருந்தால் பூசப்படும், இல்லை என்றால் பூசப்படாது. எனவே நறுமணம் என்ற அளவிலே இதுவும் ஒண்ணு அதுவும் ஒண்ணுன்னு சொல்லலாம். ஆனா இயல்பான, இன்னொருவரை சார்ந்திராத, தன் இயல்பாகவே அமைந்திருக்கக்கூடிய நறுமணம் காட்டு மல்லியின் நறுமணம் போல கருணை என்பது தயையில இருந்து வேறுபாடு உடையது. அர்ஜுனன் கருணை உடையவனாக இருந்தால் பகவான் அதை குற்றமாக சொல்ல மாட்டார். தயை உடையவனாக இருப்பதால், தயை அகங்காரத்தின் வெளிப்பாடு என்பதால், ஆரியனுக்கு அடாதது, அலியின் இயல்பானது, புகழுக்கு ஒவ்வாதது, நரகத்தின் வாயிலுக்கு செலுத்துவது ஆகிய இந்த பேடித்தனத்தை எங்கிருந்து பெற்றாய் என்று கேட்கிறார் பகவான். அப்படி நாம அர்த்தம் பண்ணிக்கொள்ளணும். இப்ப அண்ணன் அடுத்த வார்த்தை சொல்றான் பாருங்க, அதை விட இன்னொரு வார்த்தை சொல்றான். என்ன சொல்றான் அர்ஜுனன், கிருஷ்ணா நான் இவர்களை எல்லாம் கொண்டு ஒரு ராஜ்யத்தை பிறப்பதை விட, பெற்றுக்கொள்வதை விட நான் இறந்து போவது என்பது எவ்வளவோ மேலானது. எப்படி இதெல்லாம் விட அது எப்படி மேலானதுன்னு சொல்ல முடியும்? அது அடுத்த ஸ்லோகத்துல அப்படியே சொல்றான் மதுசூதனா. மாமல்லர் பீஷ்மரையும் மகாத்மா துரோணரையும் இந்த அம்புகளால் எப்படி கொல்லுவேன், இந்த அம்புகளால் எப்படி எய்வேன்? பகைவரை அழிக்கின்ற பகவானே, இவர்கள் வணக்கத்துக்கு உரியவர்கள் அல்லவா, இவர்கள் எல்லாம் வணங்கத்தக்கவர்கள் அல்லவா, எனவே இப்படிப்பட்டவர்களை நான் என்னுடைய கைகளாலே எப்படி கொல்ல முடியும்? சரி, அப்ப கொல்லலைன்னா நீ என்ன பண்ண போற? அவன் சொல்றான் பாருங்க, காட்டில் போய் பிச்சை எடுப்பதற்கும் நான் தயாராக இருக்கிறேன், இவர்களை கொல்லுவதை விட நான் வேறு ஒரு காரியத்தை செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். மறுபடியும் அதேதான், இவர்களை எப்படி நான் கொல்லுவேன் அப்படின்னா, நான் முதல்ல சொன்ன பாருங்க, பணிவான அகங்காரம், இதெல்லாம் சொல்லுவார்கள் டிஃபென்சிவ் ஈகோ அப்படிங்கிற, நீங்க முன்கூட்டியே ரொம்ப பணிவா இருக்கிற மாதிரி அகங்காரத்தை முன்னாடி தூக்கி வைத்துக் கொண்டா உங்களை யாரும் தாக்க முடியாது, உங்களை யாரும் ஒன்னும் குறை சொல்ல முடியாது, உங்களை யார் ரொம்ப உச்சாணி கும்பல் ஏறி இருக்கிற அகங்காரம். எப்படின்னா, நம்ம சொல்ற கருத்தையும் இன்னொருத்த விமர்சனம் பண்ண முடியாதபடி ஒரு பணிவு அப்படிங்கிற ஒரு போர்வியத்துக்கு முன்னாடி போட்டுடுறது. அப்ப என்னன்னா, இது அயோக்கியத்தனத்துல உச்சகட்டமான அயோக்கியத்தனம். ஏன், இப்ப நம்ம ஒரு கருத்து வைக்கிற போது கொஞ்சம் ஈகோயிஸ்டிக்கா வச்சுட்டா கூட ஸ்ட்ரைட்டாரு, சார் இது நான் சொல்றேன் மறுக்கிறவன் மறுக்கலாம் அப்படின்ட்டு என்ன போச்சு, இன்னொருத்த மறுக்கலாம், அதுக்கு பதில் வரலாம், அதுக்கு பதில் கிடைக்கலாம், நியாயம் கிடைக்கலாம். ஆனா ஆரம்பிக்கும் போது நான் ஒன்னும் படிக்காதவன், அறிவு இல்லாதவன், மூடன், எனக்கு தெரியாது, ஆனா இது சரியில்லைன்னா அப்ப என்ன, நீ என்ன சொன்னா நான் கேட்க மாட்டேன், உன்னுடைய மறுப்பை ஏத்துக்க மாட்டேன், உன் மறுப்பு எங்கிட்ட வராது, ஏன்னா நான் படிக்காதவன், நான் எதுவும் தெரியாதவன். ஒரு சங்கீத கச்சேரிக்கு சில பேர் தலைமை தாங்குவா, ராகத்தை பத்தியே தெரியாது, ஒண்ணுமே தெரியாது, வித்வான பத்தி அவன் பாட்டுக்கு ரொம்ப பிரமாதமா பேசிட்டு இருப்பா, பேசும்போது சொல்லுவாங்க எனக்கு சங்கீத ஞானமே கிடையாது, எதுவுமே கிடையாது, ஆனாலும் கூட இது கேட்க முடியாது இல்ல. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, அவரை போய் ரொம்ப சொன்ன, அதான் நான் முதலில் சொல்றேன், எனக்கு ராகத்தை பத்தி ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லிட்டேன் சார், நீங்க அதெல்லாம் எடுத்து பேசக்கூடாது. அப்ப என்ன ஆயிடும், அவர் என்ன தப்பு பண்ணினாலும் அவரை போய் நீங்க ஒண்ணுமே திருத்த முடியாது, அவர் என்ன தப்பு பண்ணினாலும் அவர் குறை இன்னதுங்கிறத அவருக்கு புரிய வைக்க முடியாது. ஏன், அவர் படிக்காது, எஸ்கேப் பண்ணிக்கிறதுக்கு வசதியா ஒரு பணிவான விஷயத்த முன்னால் வைத்துக் கொள்வது. அது போல இப்ப அர்ஜுனன் பேசுறான், இந்த முரண்பாட்டை எப்படி புரிஞ்சுக்கலாம் கேட்டா, அப்ப என்ன சொல்லணும், எனக்கு இந்த பணிவு இருக்கும்னா கிருஷ்ணன் என்ன சொல்ல தெரியுமா, உண்மையில கிருஷ்ணா ஐ எம் டோட்டலி கன்ஃபியூஸ்ட், எனக்கு என்ன பண்ணணும் தெரியல, கொஞ்சம் நீ சொல்ல, அதான உண்மையான பணிவு, இப்ப என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல, பெட்டர் யூ எக்ஸ்பிளைன் மீ, நீ எனக்கு சொல்லுன்னு கேட்டுவிட்டா அது உண்மையான பணிவு. இவங்களெல்லாம் நான் எப்படி கொல்லுவேன், கொல்லக்கூடாது இல்லையா, நான் கொல்றது நியாயம் இல்ல இல்லையா அப்படின்னா என்ன அர்த்தம், உன்னை விட எனக்கு தெரியும் தான் அர்த்தம் இல்லையா. இப்ப நீ என்ன இதை கொல்லுன்னு சொல்ற, கொல்றதெல்லாம் தப்புன்னு எனக்கு தோன்றது, ஆனா பேசும்போது மட்டும் பயங்கர பணிவா பேசினா என்ன அர்த்தம், நீ இதை கொல்லுன்னு சொல்ற, நான் கொல்ல மாட்டேன், கொல்றது தப்புன்னு எனக்கு தெரியுங்கிற அகங்காரம் தானே உள்ள இருந்து இருக்கு அவ்வளவுமே பேச்சுக்குள்ளே. இது வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு இடம், பேச்சு முழுக்க பார்த்தா ரொம்ப பணிவா பேசுற மாதிரி தெரியும், ரொம்ப ஞானமா பேசுற மாதிரி தெரியும், ரொம்ப தெளிவா பேசுற மாதிரி தெரியும், நேர்மாறா பணிவும் கிடையாது, தெளிவும் கிடையாது, ஞானமும் கிடையாது.
ஆனா எடுத்து பார்த்தா ரொம்ப பணிவா, ரொம்ப தெளிவா, ரொம்ப லாஜிக்கலா பேசுற மாதிரி ஒரு இம்ப்ரெஷனை உண்டு பண்ணும். அந்த மாதிரியான பேச்சு கம்ப்ளீட்டா இந்த இடத்துல அர்ஜுனுடைய பேச்சு. இதுக்கு முந்தின இடத்துல இன்னொரு கருத்துன்னு சொல்றான், இது இல்லைன்னு சொன்னா நான் காட்டில் போய் பிச்சை எடுக்கவும் தயாராக இருக்கிறேன். இப்ப பார்த்தா ரொம்ப பணிவு. அதாவது இவர் வந்து மகாஞானி ஆயிட்டாரா, மானவமானத்தெல்லாம் விட்டுட்டாரா, காட்டுல போய் இன்னொருத்தட்ட வந்து கையேந்தி சோறு சாப்பிட கூட இவர் தயாரா இருக்கிறாரா, ஆனா இவாளெல்லாம் கொல்ல மாட்டாரா, கொண்டு அந்த ராஜ்யத்தை பெறுவது அப்படிங்கிறது நியாயம் இல்லாத ஒரு செயலா. அதனால வந்து நான் வந்து காட்டுல போய் கூட நான் பிச்சை எடுக்கிறதுக்கு தயாரா இருக்கிறேன். எப்படி இத நம்ம இதை அனுபவிச்சு பார்க்கணும் அப்படின்னு கேட்டா, சில பேர் வாழ்க்கையிலேருந்து விலகி சன்னியாசியா போறேன்ட்டு போயிடுவா. நம்ம என்ன நினைச்சுக்குவோம், சரி இவர் ரொம்ப ஞானம் வந்து கொடுத்து ஒரு சன்னியாசியா போயிட்டார் அப்படின்னு. ஒருத்தர் சன்னியாசி ஆனார், ஆன உடனே ஒருத்தர் கேட்டார், எப்படி உங்களுக்கு ஞானம் வந்த உடனே சன்னியாசம் வந்ததா, இல்ல சன்னியாசம் வாங்கினதால ஞானம் வந்ததா? அவர் சொன்னார், இல்லை எனக்கு ஞானம் வந்ததுக்கு அப்புறம் சன்னியாசம் வாங்கினுட்டேன். ஞானம் வந்ததாலதான் சன்னியாசமே வாங்கினுட்டேன். அது எப்படி, சன்னியாசம் வந்தாதானே ஞானமே எல்லாருக்கும் வர முடியும்? இல்ல இல்ல, நான் அப்படி இல்லை, ஞானம் வந்ததால சன்னியாசம் வாங்கி விட்டேன். எப்படி இருந்தார், ஞானம்ங்கிறது என் சம்சாரம் பேருந்தார். சோ ஞானம் வந்ததால சன்னியாசம் வாங்கி விட்டேன். சோ ஒரு லைஃப்ல இருந்து நான் முதல்ல சொல்றேன் பாருங்க, அந்த எகிரி குதிச்சு ஓடுறவர் சொல்ல பாருங்க, லைஃப ஃபேஸ் பண்றதுக்கு தைரியம் இல்லாம எகிரி குதிச்சு வெளியில ஓடுறவர். ஆச்சா, சரி இங்க இருந்து ஓடிட்டார், ஏன் பொண்ணு கல்யாணம் பண்ண வேண்டியிருக்கு, வீடு வாங்க வேண்டியிருக்கு, பையனுக்கு வேலை கிடைக்க வேண்டியிருக்கு, நிறைய பிரச்சனை இருக்கு லைஃப்ல. இந்த பிரச்சனை எல்லாம் அவரால் ஃபேஸ் பண்ண முடியல, இந்த பிரச்சனை எல்லாம் அவரால் இருந்து கவனிக்க முடியல. ஒன்னு என்ன பண்ணிட்டார், ஒரு ஜோல்னா பை எடுத்து தோல்லம் பாட்டுன்னு காசிக்கு போறேன், ராமேஸ்வரத்துக்கு போறேன், ஹிமாலயாஸ் போறேன், அவர் பாட்டுக்கு இந்த அம்மாவை அப்படி அந்த பூமியில விட்டு விட்டு அவள் என்ன கேடு கேட்டா, என்ன கேடு கேட்டா விட்டு அவர் பாட்டு போயிட்டா. இந்த அம்மா பத்து பாத்திரம் தேய்ச்சா, அப்பளம் விட்டா, நாலு வீட்டு கல்யாண வீட்டுல போய் பாத்திரம் கழுவுனா, படாத பாட்டு பட்டா, பொண்ணு கல்யாணம் பண்ணி விட்டா, பையனை படிக்க வச்சுட்டா, இல்ல யார் மகா ஞானி, யாரு மகா ஞானி? அவர் கோயில் மாடு மாதிரி போயிட்டார், கோயில் மாடு மாதிரி போயிட்டார். இந்த அம்மா உழைச்சி களைச்சி படாத பாடுபட்டு அந்த குழந்தைகளை காப்பாத்தி எல்லாம் பண்ணினா, இப்ப சன்னியாசி போயிட்டார் இல்லையா, அப்ப இவர் வந்து மகா ஞானி ஆயிட்டாருன்னு அர்த்தமா? எல்லாத்தையும் விட்டுட்டு அங்க போயிட்டார், ஞானி ஆயிட்டான்னு அர்த்தமா? நீங்க பாருங்க, நான் இப்ப சொல்ல போற விஷயம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சன்னியாசம்னு சொல்லி அங்க போய் உட்காந்துட்டாப்புல பூர்ண சன்னியாசம் வாய்த்தவர்கள் எத்தனை பேர்? நாம வீடு கட்ட முடியலேன்னு கவலைப்படுவோம், அவ மடம் கட்ட முடியலேன்னு கவலைப்படுவோம், நம்ம குழந்தைகள் சொன்னதை கேட்கறது இல்லையா நம்ம கஷ்டப்படுவோம், சிஷ்யாலாம் மதிக்கிறது இல்லையன்னு அவ கஷ்டப்படுவோம். நாம சின்ன சின்ன லெவல்ல இதே மாதிரி பிரச்சனையில இருப்போம், அவ பெரிய பெரிய லெவல்ல அதே மாதிரியான பிரச்சனை இருப்பா. என்ன நம்ம கலர் கலரா துணி போடுவோம், அவ ஒரே கலர்ல துணி போடுவா. மற்றபடி நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா மனோநிலை அப்படின்னு பாக்குற போது பார்த்தா, இந்த கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிறவன் படுகிற அந்த அவஸ்தைக்கும் மனோநிலைக்கும் சன்னியாசம்னு வாங்கி கொண்டு போனவர்களுடைய மனோநிலைக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. நான் ஏதோ கேலியா சொல்றேன், அவர்களை ஏதோ ஒரு அவமதிப்பா சொல்றேன் தப்பா நினைக்கப்படாதீங்க, அவரோட பழகி பார்த்தாதான் தெரியும். ஒரு தடவை ஒரு மேனேஜ்மெண்ட் சயின்ஸ் பத்தி பேங்க்ல இருக்கிற எம்ப்ளாயிஸுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்காக ஒரு பெரிய சன்னியாசி, பாப்புலர் சன்னியாசி ஒருத்தரை கூப்பிட்டு எடுத்து சொன்னா கிளாஸ். அவர் எல்லாம் கிளாஸ் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா அந்த மேனேஜர்ட்ட சொன்னார், உங்களோட ஒரு பத்து நிமிஷம் தனியா பேசணும் அப்படின்னு. அவர் எல்லாம் உட்காந்துட்டு இவ்வளவு நேரம் இவர் ஒன் அவர் இவர் எல்லாம் பேசுனதெல்லாம் கேட்டுட்டு அவர் ஒரு பத்து நிமிஷம் தனியா உட்காந்தோன்னு கேட்டார், இந்த பிளாக் மணி எல்லாம் எப்படி நம்ம கரெக்டா என்னென்ன மாதிரியா செஞ்சு வச்சா ப்ராப்ளம் இல்லாம இருக்கும்? அப்ப இவ்வளவு நேரம் ஒன் அவர் இவர் கிளாஸ் எடுத்தார், பத்து நிமிஷம் இப்ப அவர் கிளாஸ் எடுத்தார், என்ன என்னென்ன மாதிரியா அதை எப்படி எப்படி எல்லாம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு. அப்பதான் அந்த பேங்க் மேனேஜர் சொன்னார், என்னன்னா நாமளும் ஒரே மாதிரியான ப்ராப்ளத்துல தான் இருக்கிறோம், அவளும் அதே மாதிரியான ப்ராப்ளத்துல தான் இருக்கிறா, என்ன அந்த அமௌண்ட் வித்தியாசப்படுறது, அந்த அமௌண்ட பற்றிய சில விஷயங்கள் வித்தியாசப்படுறதே ஒழிய அந்த மைண்ட் அப்படிங்கறது அதே மாதிரியான மனோநிலையிலேதான் இருக்கு. இதுல என்ன ட்ரெஸ் இருந்தா என்ன, என்ன மாதிரியாக மாறி போயிருந்தா என்ன, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மனிதர்கள் அந்த இடத்துல இருந்து இன்னொரு ஆசிரமத்துக்கு மாறிட்டு போறதால மட்டும் எந்த வகையிலையும் அவர்கள் மாறுவதில்லை. ஏன் தெரியுமா, நீங்க எங்க போனாலும் யார கொண்டு போறீங்க, உங்களை கொண்டு போறீங்கல்ல. நாம் எந்த இடத்துக்கு போனாலும் நம்மளை கொண்டு போயிடுறோம்ல, நம்மளை விட்டுட்டா நம்மளால போக முடியும். அப்ப நம்முடைய இயல்புகள் நம்ம கூடவே வருது, அது அங்கே அதே விதமான கவலையை உண்டு பண்ணி கொண்டே இருக்கு. ஒரு அழகான ஒரு கதை சொல்வான், அக்கா தங்க ரெண்டு பேர், அந்த அக்கா வந்து இனிப்பு மலையில குடியிருக்கா, ஒரு கற்பம் உருவாக கதை, இனிப்பு மலையில குடியிருக்கா.
அவ வந்து ரொம்ப நன்னா ரொம்ப செழிப்பா இருக்கா. தங்கைய பாக்குறதுக்காக போனா தங்க வந்து உப்பு மலையில வாழ்க்கப்பட்டு போயிருக்கா. உருவ கதை உப்பு மலையில வாழ்க்கப்பட்டு போயிருக்கா. அங்க போய் பார்த்தா தங்க ரொம்ப இழைச்சு துரும்பா இருக்கு, பாக்குறதுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அக்கா கேட்டா, என்னடி நீ இப்படி ஆயிட்ட, ஏன் இந்த மாதிரி ஆயிட்ட, நீ வா என்னோட வீட்டுக்கு வா, வந்து நான் ஒரு மாசம் உனக்கு சமைச்சு போடுறேன், உன் உடம்ப தேத்தி அனுப்புறேன், நீ என்னோட வா அப்படி. ரொம்ப இஷ்டமே இல்லாம தங்க அங்கேருந்து வந்தா, வேற வழியே இல்லாம அங்கேருந்து வந்தா. ஒரு மாச காலம் இவ அக்கா வீட்டுல இருந்தா, ஆனா ஒரு மாசம் ஆகி ஒரு அரை கிலோ கூட வெயிட் ஏறவே இல்லை. அவளுக்கு ஒண்ணுமே நடக்கவே இல்லை, எந்த மாற்றமும் வரல. 30 நாள் ஆனோம்னு சொன்னா, நான் திரும்பி உப்பு மலைக்கே போறேன், அனுப்பிச்சுடு அப்படின்னா. நான் உன்னை எவ்வளவு பார்த்தும் உடம்பு தேவவே இல்லை, நீ இன்னும் ஒரு ஒரு மாசம் இரு, நான் ஏதாவது முயற்சி பண்றேன். நான் எப்படி இருக்க முடியும், நான் கொண்டு வந்த உப்பு தீந்து போச்சே என்ன. அப்ப என்ன அர்த்தம், இவ ஒண்ணு சமைச்சு போட்டு பிரயோஜனம் இல்லை, அவ அங்கேருந்து அந்த உப்பை கொண்டு வந்து அதைத்தான் தின்னுகிட்டு இருந்தாங்க. அப்போ அங்கேருந்து வரும்போது அதை கொண்டு வந்து இங்க சாப்பிட்ட ஒரு மாசம் இல்ல, 2 மாசம் இருந்தாலும் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமா, இல்ல. மனிதர்கள் இதே மனநிலையோடு எத்தனை மடங்களுக்கு போய் என்ன, எத்தனை ஆசிரமங்களுக்கு போய் என்ன, எத்தனை விதமான யோக பயிற்சிகளை பெற்று என்ன, ஆழ் மனதில் இதே இயல்புகளை வைத்திருக்கிற போது எத்தனை நிறுவனங்களை மாற்றிக்கொள்வதாலும், எத்தனை விதமான ஆடைகளை மாற்றிக்கொள்வதாலும் எந்த விதமான பயனும் இல்லை. ஏனென்றால் அதே இயல்புகளைத்தான் தொடர்ந்து நாம் செய்ய போகிறோம். வேற கலர் மாத்தலாம், டிரெஸ்ஸினுடைய கலர் வேணா மாத்தலாமே ஒழிய வாழ்வில் வேறு எந்த விதமான மாற்றங்களும் நிகழப்போவதில்லை. இதை மனசுல வைத்துக்கொண்டு இப்ப அர்ஜுன பாக்கணும், நான் காட்டுல போய் பிச்சை எடுக்க போறேன் அப்படின்னு சொன்னாலும், பிச்சை எடுத்தாலும் அங்க சத்திரியனுக்குரிய இயல்போடுதான் அர்ஜுன் பிச்சை எடுப்பானே ஒழிய, இவன் இப்ப சொல்றான் பாருங்க அது மாதிரி ஒரு சாத்வீகமான சாது மாதிரி நடந்து கொள்ள அர்ஜுனால முடியாது. ஏ அங்க போனா கூட இவனுடைய சுபாவம் என்பதுதான் முன்னோக்கி நிற்குமே ஒழிய, அந்த சன்னியாச தர்மத்துக்குரிய வாழ்வியலோ முறையோ அர்ஜுன் இடத்துல நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனா இப்ப இங்க என்ன சொல்றான் பாருங்க, என்னை விட்டுடு, நான் காட்டுல போய் சன்னியாச போய் பிச்சை எடுக்க வேணாலும் போறேன், ஆனா நான் வந்து இந்த காரியத்தை செய்ய மாட்டேன். இப்ப மறுபடியும் என்னுடைய சேம் ஆர்குமெண்ட் தான், காட்டுல போய் பிச்சை எடுக்க போறேன்னு சொல்லிட்டா இவர் ஏதோ ரொம்ப உயர்ந்த நிலையில மனம் பக்குவப்பட்டு இந்த வார்த்தையை சொல்றார் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியுமா. நான் உண்மையிலேயே அங்க காட்டுல போய் பிச்சை எடுக்க தயாரா இருக்கிறேன்னு இவர் சொல்றாரு. அப்படி சொல்றதா இருந்தா இவர் உண்மையிலேயே ஞானம் பெற்று அந்த மாதிரியான மனோநிலை பெற்று அங்க போய் இருக்கிறேன்னு சொல்றாரா, இல்ல அதுவும் என்னன்னா அகங்காரம் தான். எப்படி அகங்காரம்னா, நான் இப்படி எல்லாம் அடையறதை விட நான் அப்படி போய் பிச்சைக்காரனா, இது ரொம்ப எக்ஸ்ட்ரீமா தாழ்ந்து போறது, எக்ஸ்ட்ரீமா கர்ப்பத்தில் இருக்கிறது மேல இல்லன்னா எக்ஸ்ட்ரீமா அப்படியே தாழ்ந்து கீழே போறது. அப்ப ஒரு சுவாபம் மாறவே இல்லை, என்னன்னா எதிலும் தீவிரமா இருத்தல் என்கிற குணம் மாறவே இல்லை. இருந்தா ஒரு பழமொழி சொல்லுவான், என்ன வச்சா குடிமி வச்சா மொட்டை, ஒரு பழமொழி உண்டு தலையில, ரெண்டு எக்ஸ்ட்ரீம் தான், என் நடுவுல எல்லாம் நான் இருக்க மாட்டேன், நடுவுல இருக்க எனக்கு தெரியாது, ஒன்னு இப்படி இருப்பேன் இல்லாட்டி அப்படி இருப்பேன், இல்லன்னா மாறவே இல்லைன்னு அர்த்தம். என்ன எக்ஸ்ட்ரீம்ல இருக்கிறதுங்கிற குணத்திலேருந்து மாறல இல்ல, எந்த எக்ஸ்ட்ரீம்ங்கிறது அப்புறமா இருக்கட்டும், ஆனா எக்ஸ்ட்ரீமா போயிடுறது அப்படிங்கறதுல இருந்து மாறுறது இல்ல. இந்த எக்ஸ்ட்ரீம்ங்கிற இங்கிலீஷ் வார்த்தைக்கு தமிழ்ல அதின்னு சொல்லி பார்க்கலாம், அதினா அதிகமாக, அதி என்னன்னா ஒண்ணு இந்த கார்னர்ல இருக்கிறது இல்லாட்டி அந்த கார்னர்ல இருக்கிறது, இப்ப ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நான் செய்யறதுக்கு தயாரா இருக்கிறேன். இது வந்து அடுத்த 5வது ஸ்லோகம் சொல்ல பாருங்க, பெரியோர்களையும் குமாரர்களையும் கொல்வதை விட உலகில் பிச்சை எடுத்து உண்பதும் சாலச் சிறந்தது, அவர்கள் பொருளை விரும்பும் குருமார்கள் அவர்களை கொன்று நாம் அடையும் இன்பம், அப்படி நான் ஒரு அடையக்கூடிய ஒரு இன்பம் எப்படின்னா அந்த இரத்தத்தை உண்ணுவது போல அல்லவா, அகுது அன்றியும் அதை தவிரவும் நாம் இவர்களை வெல்லப் போகிறோம் அல்லது இவர்கள் நம்மை வெல்லப் போகிறார்கள், இவற்றில் எது மேன்மை, எவரை கொன்று நாம் வாழ விரும்ப மாட்டோமோ அவர்கள் அல்லவா எதிரில் நிற்கிறார்கள். கண்ணா நான் சிறியவன் குறை மிகுந்தவன், தர்மம் எது என்று உணராதவன். மறுபடியும் பாருங்க அந்த பணிவான அகங்காரம், தர்மம் எதுன்னு தெரியாது இல்ல, ஆமா அப்ப வாய முடிஞ்சு சும்மா இருக்க வேண்டியதுன்னு. அப்ப இவ்வளவு நீ பேசினதெல்லாம் அப்ப என்ன, முதல் 2 ஸ்லோகம் சொன்னாரு என்னென்ன சொன்னா இப்படிலாம் செய்யக்கூடாது இப்படிலாம் செய்யணும்னு, நான் தர்மம் தெரியாதவன் சொன்னா அப்புறம் என்னத்துக்கு அதை சொல்வானே. நான் சிறியவன் குறை மிகுந்தவன், தர்மம் எது என்பதை உணராதவன், என் அறிவு மயங்குகின்றது, அதனால் உன்னை கேட்கிறேன், தர்மம் எது எனக்கு உறுதியாக சொல், நான் உன்னுடைய சீடன், நான் உன் சரணத்தில் வந்து இப்போது அடைக்கலம் புகுந்திருக்கிறேன், கண்ணா எனக்கு கட்டளையிடு. இப்ப இதே குழப்பம் தான், நான் உன் சரணத்தில் விழுந்திருக்கிறேன் எனக்கு கட்டளையிடுன்னு சொல்றதா இருந்தா இவ்வளவும் பேசியிருக்க கூடாது. என்ன சொல்லணும், சாதப்பட்ட ஒரு டாக்டர்கிட்ட போறேன்னு வச்சுங்க, டாக்டர் எனக்கு உடம்பு என்னெல்லாம் பண்ணுது, நீங்க இதை பார்த்து டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு ஒரு முடிவு சொல்லுங்க அப்படின்னா பரவாயில்ல. டாக்டர்கிட்ட போய், டாக்டர் இது டிபியா இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் சொல்ற எதை வச்சு சொல்றீங்க, எனக்கு தெரியாதா என்ன பத்தி,
நீ டிபியா இருக்குங்கிறதுக்கு ஏதாவது ரீசன்ஸ் இருக்கா, உங்களுக்கு வேற ஏதாவது இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கா, அதெல்லாம் ஒண்ணு இருக்கணும்னு அவசியமே இல்லை. நான் ஒண்ணு மெடிக்கல் சயின்ஸ் எல்லாம் படிக்கல, ஆனாலும் நான் சொல்றேன் எனக்கு டிபி தான். இப்ப டாக்டர் யோசிப்பார், உங்களுக்கு டிபியா இருக்க முடியாது, பின்ன என்ன பைத்தியமா இருக்கும், ஏன் அதுக்கான சிம்டம்ஸே இல்ல, எதுவுமே இல்ல, ஆனாலும் அது டிபி தான், இது பைத்தியத்துக்கான சிம்டம் தான். இப்ப அவன் படிச்சு உட்கார்ந்து இருக்கான் 5 வருஷம் MBBS, ஒன்னா 8 வருஷமா படிச்சு எவ்வளவு படாத பாடுபட்டு அதுக்குன்னு ஒரு டிகிரி டிப்ளமா எல்லாம் வாங்கி உட்கார்ந்து இருந்தா, இவர் இவரே போய் இன்னும் சில பேர் பாருங்க டாக்டர் போய், டாக்டர் இந்த மருந்து எழுதுங்க, இது மருந்து பேர் இவாளே சொல்லி டாக்டர் இந்த மருந்து எழுதுங்க அப்படிம்ப, எதுக்கு அப்படிம்ப, எழுதுங்களே, இது இல்லாட்டி பார்மசில கொடுக்க மாட்டேங்கிறா, நீங்க எழுதுனா தான் கொடுக்குறா, அது எழுதுங்களே. அப்ப என்ன போச்சு, அவ்வளவு படித்த படிப்பும் அது பத்தி முடிவெடுக்கிற அதிகாரமும் அவருக்கு இருக்குங்கிறத ஒத்துக்கல, தனக்கே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி தான் கொண்டு போய் அந்த கருத்தை திணிக்கிறார். இப்போ முதல்ல இந்த 2 ஸ்லோகத்துல என்ன சொல்றான், எது செய்யத்தக்கது எது செய்யத்தகாது, அதுக்குதான் சார் தர்மம்னு பேரு, செய்வது எது செய்யக்கூடாதது என்று பகுத்து பேசுவதுதான் தர்ம சாஸ்திரமே. இவன் சொல்லிட்டான் இதெல்லாம் செய்யக்கூடாது, பெரியவாளை கொண்டு ராஜ்யத்தை அடையக்கூடாது, அவர்களை கொண்டு ஒரு ராஜ்யத்தை அடைவதை விட பாவகரமானது ரத்தத்தை புசிப்பது போல ஆகும், எனவே நான் அந்த காரியத்தை செய்ய மாட்டேன். இவ்வளவு முடிச்சுட்டு கடைசியில எனக்கு நல்லது கெட்டது எது என்று தெரியாது, கிருஷ்ணா சொல் அப்படின்னா கிருஷ்ணனுக்கு சிரிப்பு வருமா வராதா? அடுத்த ஸ்லோகத்துல ஒரு கிருஷ்ணனுக்கு எப்படி சிரிப்பு வந்ததுங்கிறத வியாசர் எழுத போற, கண்ண பெருமானுக்கு சிரிப்பு வர, இவன் இந்த மாதிரி பேசினா பின்ன சிரிப்பு வராதா? ஒண்ணு, இவன் பேசுகிற போது நான் சொன்ன பாருங்க எக்ஸ்ட்ரீம் அதி, ஒரு ஒரு தன்மையில் முழுமையாக தன்னை கொண்டு போய் நிறுத்திக்கிறான். எப்படி, ஒன்னு இவர்களை எல்லாம் கொன்று சாம்ராட்னு பட்டத்தை பெற்று மேலான ஒரு நிலையில இருக்கிறது, இன்னொன்னு என்னன்னா நேரா காட்டுல போய் பிச்சை எடுத்து இன்னொருவர் கொடுக்கிற அன்னத்தை புசித்துக் கொண்டு நான் அங்கே இருப்பது. இது என்ன சொல்லுகிறார்கள், மனுஷன் எப்பவுமே அதி அப்படிங்கிற எக்ஸ்ட்ரீம்ல இருக்கிற வரையில எந்த விஷயத்திலையும் உண்மையை கண்டுபிடிக்க முடியாது. நடுவில் நிற்கிறான் பாருங்க, நடுவு நிலை மாறாமல் நடுவில் இருக்கிறவன் தான் உண்மையான சத்தியத்தை உணர முடியும். ஒரு ராஜா, இது ஒரு இன்சிடென்ட், அது ஒரு மகாராஜா புத்தர் இடத்துல வர்றான், உங்க சிஷ்யனா என்னை ஏத்துக்கணும், நான் வந்து சன்னியாசம் பெற்று சிஷ்யனா வர தயார் அப்படிங்கிறான். இவன் சொன்ன மாதிரி காட்டில் போய் பிச்சை எடுத்து நான் பாருங்க, அது மாதிரி புத்தர்கிட்ட வந்து சொல்ற, நான் வந்து உங்ககிட்ட சீடனா வருவதற்கு விரும்புறேன், என்ன சிஷ்யனா ஏத்துங்கோ அப்படி. அவனை பத்தி உடனே அங்க பக்கத்துல இருந்தவன தகவல் கொடுத்தாங்க, அவன் சிற்றின்பத்தில் ரொம்ப வேட்கை உடைய, மாம்சம் விரும்பி சாப்பிடுறவன், ரொம்ப அதீதமாக போதைகள் அனுபவிக்கிறவன், அவன் சிற்றின்பத்துல எவ்வளவு நாட்டம் உடையவன்கிறதுக்கு ஊர் மக்கள் சொல்றாங்க, படிகளில் பெண்களை நிறுத்தி வைத்து அந்த பெண்களை அந்த படிக்கட்டுகளை போல் பயன்படுத்தி கொண்டு மாடி ஏறுவான், அந்த அளவுக்கு உலக இன்பத்துல நாட்டமுடையவன் அவன். புத்தர்ட்ட அங்கேருந்து வந்து காலில் விழுந்து, எனக்கு நீ சன்னியாசம் கொடு, இந்த ஆசிரமத்துல புத்தருடைய சீடராக அங்கீகரிச்சு எனக்கு சன்னியாசம் கொடுன்னா, யாரான கூட இருக்கவா ஒத்துக்குவால? எல்லாரும் சொன்னாங்க அவனுக்கு அப்படி கொடுக்க கூடாது, ஏன்னா அவன் இப்படிப்பட்டவன். அப்ப புத்தர் ஆச்சரியமா ஒரு வார்த்தை சொல்றார், எப்போது அவனால் அதில் அப்படி தீவிரமாக இருக்க முடிகிறதோ இதிலும் அவனால் தீவிரமாக இருக்க முடியும். புத்தருடைய கணக்கு பாருங்க, ஏன் அவன் எக்ஸ்ட்ரீமா போயிட்டான்ல அதுல, ஆமா எப்ப அதுல எக்ஸ்ட்ரீமா இருக்கிறானோ அவன் மாறினா எப்படி என்ன, இதுலயும் எக்ஸ்ட்ரீமா தான் இருப்பான். நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை, சன்னியாசம் கொடுக்கறேன்னு கூப்பிட்டுட்டார். இப்ப என்ன நடந்ததுன்னு கேட்டா, புத்தருடைய சீடர்கள் காலில் செருப்பு இல்லாம நடந்தா நடக்கிற போது மரத்தடியில் நடப்பாங்க, வெயில் வேண்டாமேன், அவன் என்னன்னா வெயில்லயே நடப்பான். எல்லாரும் ஒருவேளை சாப்பிடுவாங்க அப்படின்னா அவன் மாசத்துக்கு ஒருவேளை சாப்பிடுவான். எல்லாரும் நோன்பு அனுஷ்டிக்கிற போது எப்படி இருப்பாங்களோ அதை விட பல மடங்கு எல்லாத்திலயுமே. ஒரே மாசத்துக்குள்ள அடையாளம் தெரியாம துரும்பா இழைச்சு, சாப்பாடு இல்லை ஒண்ணுமில்லை, கடுமையான தவம் எல்லாம் பண்ணி அப்படியே அந்த உடம்பு வெந்து நொந்து ஒண்ணுமில்லாம கிடக்குறான் அவன். அப்ப புத்தர் போய் பாக்குறார், என்ன நீ மாறவே இல்லைன்னு, நீ மாறவே மாறவே இல்லையா, நான் எவ்வளவு மோசமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன், அதுல இருந்து மாறி நான் இப்ப எப்படி இருக்கிறேன், நீங்க என்ன மாறவே இல்லைன்னு சொல்றீங்களே, ஆமா எதிலும் தீவிரமாக இருத்தல் என்ற குணத்தில் இருந்து நீ மாறவே இல்லை. அப்ப உன் சுபாவம் மாறவே இல்லைன்னு தான் அர்த்தம், நீ இப்ப எங்கிட்ட வந்து என்ன பயன் இருக்கு சொல்லு, நீ மாறவே இல்லை. அவன் கேக்குறான், அப்ப நான் என்ன பண்ணிருக்கணும், நீ ராஜாமா இருந்த போது வீணை வாசிப்பியா, ஆமா உனக்கு வீணை வாசிச்சு பழக்கம் உண்டு இல்லையா, ஆமா அந்த தந்தியை இறுக்கமா முறுக்கிட்டா என்ன ஆகும், வாசிக்க முடியாது, தந்தி அறுந்து போயிடும், இறுக்கமா முறுக்கிட்டா வாசிக்க முடியாது, ரொம்ப தளர்த்தி வச்சுட்டா அபஸ்வரம் பேசும், தளர்ந்து போயிருக்கிறதால சுருதியே நிற்காது, அது கேட்கறதுக்கு நாராசமா இருக்கும், காது கொடுத்து கேட்க முடியாது. சரி, ஒரு வீணையின் தந்தியை தளர்த்தி வைத்து விட்டால் எழுகிற ஸ்வரம் நன்றாயிராது,
அதை இறுக்கி வைத்து விட்டால் சுரம் எழாது, அது அருந்து போய்விடும். நீ எப்படி வச்சிருப்ப? ஒரு அளவா முறுக்கி வச்சிருந்தேன்னா வாசிக்கிற போது நாதம் புறப்படும். இந்த வீணைக்கு சொல்வது உனக்கும் பொருந்தும். என்ன, ரொம்ப தளர்த்தி வச்சிருந்தாலும் பயன் இல்லை, ரொம்ப இறுக்கி வச்சிருந்தாலும் பயன் இல்லை, அளவாக வைத்திருந்தாதான் நாதம் புறப்பட முடியும். உன் மனசையும் அந்த வீணை மாறி நீ அளவா வச்சிருந்தாதான் நாதம் புறப்பட முடியுமே ஒழிய சந்நியாசத்திலும் இவ்வளவு தீவிரத்தை காட்டாதே. அப்போ நான் நேற்று சொன்னேன் பாத்தீங்களா, ஒரு பெண்டுலும் இடது பக்கம் செல்லுகிற போது எடுத்துக்கொண்டுகிற அவ்வளவு சக்தியையும் பயன்படுத்தி அது வலப்புறத்தில் சென்று சேருவதை போல, அதி தீவிரமாக மோசமாக இருந்தவர்கள் வாழ்க்கையில் மாறுகிற போது அதி தீவிரமான நல்லவர்களாக மாற வேண்டும் என்று அளவுக்கு அதிகமான சிரமங்களை மேற்கொள்வார்கள். அப்ப என்னன்னா அகங்காரம் இன்னும் போகல என்றார். தன் இஷ்டப்படி அப்படியே இருக்கணும் அப்படிங்கிற அந்த அகங்காரம் இருக்கு, அது இன்னும் போகல அப்படிங்கிறதுக்கான வெளிப்பாடாகத்தான் அது இருக்க முடியும். இப்ப அந்த அர்த்தத்துலதான் அவன் பேசுகிறார், நான் இப்படி காட்டில் போய் பிச்சை எடுப்பதற்கும் தயாராக இருக்கிறேன். அப்புறம் கொல்லக்கூடாது அப்படிங்கறதுக்கு அவன் விளக்கம் சொல்றான். பாருங்க, யார் யாரெல்லாம் கொல்லக்கூடாது, நாம் இவர்களை வெல்ல போகிறோம் அல்லது இவர்கள் நம்மை வெல்ல போகிறார்கள், இவற்றில் எது மேன்மை, எவரை கொண்டு நாம் வாழ விரும்ப மாட்டோமோ அவர்களவா எதில் நிற்கிறார்கள், எவர்களை கொண்டு நாம் உலகத்தில் வாழ மாட்டோமோ அவர்களவா எதில் நிற்கிறார்கள்னா என்ன அர்த்தம்? அடுத்த வார்த்தை, நான் தர்மம் தெரியாதவன், எனக்கு வந்து ஞானம் தெரியாது அப்படிங்கிற உண்மை என்ன தெரியுமா? நானாவது அறியாமையால் நிறைந்திருப்பதாவது, எனக்கு தெரியும் எது தர்மம் என்று சொல்லல, வாயால் அந்த வார்த்தையை சொல்லல, ஆனா உள்ளேந்து வர வார்த்தை அதுதான். நானாவது அறியாமையால் நிறைந்திருப்பதாவது, எனக்கு தெரியும் எது தர்மம் என்று. அந்த இருமாப்பு ஆனால் ஒரு பணிவான துணியிலே அர்ஜுனன் பேசிக்கொண்டே இருக்கிறார். இதை கேட்கிற போது கண்ணபெருமான் ஒரு உண்மையை கண்டுபிடிக்கிறார், இவன் அதீதமான குழப்பத்தில் இருக்கிறான், இந்த குழப்பத்தில இருந்து இவனை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இன்னும் மேற்கொண்டு அந்த சம்பாஷணை வளர்ந்து பாருங்க. நாடுகளில் மிகச்சிறந்த நாடு, செல்வம் கொழிக்கக்கூடிய உன்னதமான ஒரு நாடு, அதுவே எனக்கு கிடைத்தாலும், வானத்து ஆட்சியையே வசமாக பெற்றாலும், புலன்களிலே பாய்ந்து செல்லும் இந்த துயரம் என்னை விட்டு நீங்காது. என்ன தெரியுமா, இந்த யுத்தத்தை நடத்தி இந்த யுத்தத்தின் மூலமா ரொம்ப பெரிய விஷயத்தை அடைஞ்சுட்டா கூட கிருஷ்ணா, என்னென்ன பெரிய விஷயம், இந்த நாடு எங்கிட்ட கிடைக்க போகுது, அந்த நாடே கிடைத்தாலும், செல்வம் கொழிக்கும் இந்த திருநாடே கிடைத்தாலும், இதை விட வானத்து ஆட்சியே எனக்கு கிடைத்தாலும், வானத்து ஆட்சியே வசமாக சொர்க்கமே எனக்கு கிடைத்தாலும் கூட, நான் இப்ப கொல்லுகிற போது ஒரு துன்பம் அடைய போகிறேன் பாரு, இவர்களை கொல்லுகிற போது அடைகிற துன்பம், அந்த துன்பம் அதெல்லாம் கிடைச்சா கூட என்னை விட்டு போகாது, அதனால நான் கொல்ல மாட்டேன். இந்த வார்த்தையை எப்படி தெரியுமா பிரிச்சு பார்க்கணும், எனக்கு நாடு கிடைச்சாலும் சொர்க்கமே கிடைச்சாலும் இவங்களை கொல்ற போது ஒரு துக்கம் கிடைக்கிறதால நான் அதை அடைய மாட்டேன். அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா, இவங்களை தவிர வேற யாரையாவது கொல்றதா இருந்தா நான் அடைஞ்சிருவேன் இல்லையா? ஏன், அப்ப அவருக்கு நாடு வேண்டாங்கிற எண்ணம் இல்ல, வானத்து புகழ் வேண்டாங்கிற எண்ணம் இல்ல, இவங்களை கொல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எனக்கு இருக்கே ஒழிய, அல்லது இவங்களை கொல்லுவதால அதெல்லாம் வராதுன்னு எனக்கு எட்டிட்டா கொல்லவும் தயார். அதான் அர்த்தம். ஒருத்தர் சொல்றாரு வச்சுங்க, அவரு நல்ல சொத்து வச்சிருக்கிறாரு, அந்த இடம் நமக்கு வந்துட்டா பரவாயில்ல, ஆனா ஊரெல்லாம் தப்பா பேசும், அதனால அவரான் நமக்கு எழுதி வச்சுட்டா தப்பு இல்ல, நானா அவரை போய் கேட்டு இல்ல அவரை சண்டைகிண்ட போட்டு அந்த இடத்த என் பேர்ல எழுதுன்னு சொன்னா, அது சில மாப்பிள்ள மாமனார்ட்ட அப்படி பேசுவான் பார்த்திருக்கல, அதாவது இந்த வீட்டை நீங்களா எழுதிட்டா கௌரவமா இருக்கும், நான் கேட்டு சண்டைகிண்ட போட்டா மாப்பிள்ள மிரட்டி கேட்டான் அப்படிங்கிற அப்படி ஒரு கஷ்டம் நமக்குள்ள வர வேண்டாம். அப்ப இவ்வளவு நேரம் பேசினது என்னவா, நாளைக்கு நமக்குள்ள ஒரு ரசாபாசம் வரக்கூடாது இல்லையா, இன்னும் காலகாலத்துக்கு நாம எல்லாம் சேர்ந்து இருக்கணும் இல்லையா, அப்ப என்ன அர்த்தம், மரியாதையும் அந்த பிளாட்டை என் பேர்ல எழுதுன்னு தான் அர்த்தம். பட் நம்ம யூஸ் பண்ற வேர்ட்ஸ் வெவ்வேறு, வார்த்தைகள் வெவ்வேறு, பட் நோக்கம் என்ன, இந்த பிளாட் எனக்கு வேணும், இதை கேட்கிற போது நானா உங்ககிட்ட கேட்டா மரியாதையா இருக்காது, எனக்கு குடுன்னு சொன்னா தப்பா போயிடும்னா, அப்ப அதான் சொல்லிட்டு இருக்க நீ உள்ளேரம. இப்ப யோசிச்சுங்க, இந்த நாடே எனக்கு கிடைத்தாலும், வானத்து புகழே கிடைத்தாலும், இவர்களை கொல்லுகிற போது ஏற்பட்டிருக்கிற துயரம் என்னை விட்டு போகாது. இப்ப கவனிக்கணும், இவர்களை கொல்லுகிற போதுங்கிற இடத்த அண்டர்லைன் பண்ணிட்டீங்கன்னா, இவர்களை தவிர வேற யாராவது கொல்ல வேண்டி இருந்தால் ஐ எம் ரெடி. ரெண்டாவது, இவர்களை கொல்லுவதாலும் அந்த துயரம் வராது என்றால் ஐ எம் ரெடி. அப்ப மூணாவது, எனக்கு அந்த நாடும் அந்த மோட்சமும் வேண்டாம்னு அர்த்தம் கிடையாது, இந்த துன்பத்தோட வர்றதா இருந்தா வேண்டாம். அப்ப இந்த துன்பம் இல்லாம அதெல்லாம் வரும்னு சொன்னா எனக்கு அது வேணும். இப்ப எப்படி அவனை டீல் பண்ண முடியும், அர்ஜுனுடைய மன இயல்ப பகவான் உற்று கவனிக்கிறார். இவனுக்கு இன்னும் நாடு கிடைக்கணும்,
தான் வானுலகமே புகழே அடைந்து சொர்க்கமே பெறணும் அப்படிங்கிற ஆழ் மனதுல இருக்கிற எண்ணம் இவனை விட்டு இன்னும் போகல. இவனுக்கு அந்த எண்ணம் மனசுல இருக்கு. ஆனா இவர்களை கொல்லுவதால் உலகம் பழிக்குமே அப்படிங்கிற ஒரு கவலை தான் இருக்கே ஒழிய, உலகம் பழிக்காதுன்னு சொன்னால் இவற்றை எல்லாம் அடைவதற்கு தயாரா தான் இருக்கிறான். இப்ப புரிந்து கொண்டார், என்ன டோட்டலி கன்ஃபியூஸ். இவனுக்கு என்னதான் வேணும், இப்ப நாடு வேணுமா வேண்டாமா, புகழ் வேணுமா வேண்டாமா, இவனை கொல்லலாமா கூடாதா, எல்லா லெவல்லையும் இவன் கம்ப்ளீட்லி கன்ஃபியூஸ்ட், எல்லாத்துலயும் குழப்பமா இருக்கிறான். இந்த நிலையில திருதராட்சிட்ட சஞ்சயன் சொல்றார், பார்த்தனோ பகைவரை கொளுத்தக்கூடியவன், பகவானோ பசுக்களை காப்பவன், அதாவது எல்லா உயிர்களையும் ரட்சிக்கிறவன். அந்த அர்ஜுனன் இந்த கண்ணனை நோக்கி போர் செய்ய மாட்டேன் என்று கூறிவிட்டார். நான் இந்த போரை செய்ய முடியாது, நடத்த மாட்டேன். பாரத நாட்டின் தலைவனே, யார் திருதராஷ்டிரனை பார்த்து சஞ்சயன் சொல்ற வார்த்தை, பாரத நாட்டின் தலைவனே திருதராஷ்டிர மன்னா, காண்டிவன் சொல்லை கேட்டு கண்ணன் புன்னகை வெடித்தான். இப்படி எல்லாம் அர்ஜுனன் பேசுறத கேட்டு அப்படி ஒரு சிரிப்பு சிரிக்கிறாரா கிருஷ்ணன். கண்ணன் புன்னகை வெடித்தான். படைகள் இரண்டுக்கும் நடுவே நின்ற பார்த்தனை நோக்கி பகவான் சொல்ல தொடங்கினான். நான் இந்த இடத்துல சொன்னேன், ஏன் பகவான் சிரிக்கணும், இவன் மனசுல உண்மையிலேயே இவன் என்னதான் நினைச்சுன்னு பேசுறான். ஒரு ஞானி மாதிரி சொற்களை பயன்படுத்துறான், ஆனா முழு அஞ்ஞானி மாதிரி நடந்துக்கிறான். ஒரு சிஷ்யன் மாதிரி பேசுறான், ஆனா குருவுக்கே புத்தி சொல்லிட்டு இருக்கான். ஒரு சிஷியனை என்ன சொல்லணும், குரு சொல்றதை அப்படியே கேட்கணும். குருவுக்கு என்ன சொல்றா, நீங்க என்ன பண்றீங்க, இந்த மாதிரி கொஸ்டின் செட் பண்ணுங்க. ஒரு பையன் சொல்ல முடியுமா, வாத்தியா இருக்கு, நீங்க இந்த பரீட்சையில என்னென்ன கேள்வி கேளுங்க, இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம், இதெல்லாம் வந்தாதான் நல்லது, இப்படி குருவுக்கு சொல்ல முடியாது. ஆனா அவ்வளவு சொல்லிட்டு இருக்கான், சொல்லிட்டு என்ன சொல்றான், என்ன தான் நான் உங்க சிஷியன் இல்லையா அப்படின்னு. சோ முன்னுக்கு பின் முரணாக அசட்டுத்தனமாக இன்னும் என்ன தன்னை மறைக்க நினைக்கிறான். உள் மனசுல தோன்ற பல விஷயத்தை எதெல்லாம் சொல்லி மறைக்க முடியுமோ அதெல்லாம் சொல்லி மறைக்கிறதுக்கு அவன் இத பார்த்தான் பகவான். அவனுக்கு ஒரு புன்னகை வருகிறது. கண்ணன் அழகா சிரிக்கிற காட்சியை இந்த இடத்துல கீதை சொல்லுகிறது. காண்டிமன் சொல்லை கேட்டு கண்ணன் புன்னகை வடித்தார். ஒரு புன்னகை அவனுடைய உதட்டில இருந்து பிறக்கிற. இந்த குழந்தைகள் சில சமயத்துல கோச்சுன்னு சாப்பாடு வேண்டாம்னு சொல்லும். ஒரு சின்ன ஏதாவது ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்துட்டு வச்சுங்க, சாப்பாடு வேண்டாம்னு சொல்லும். நிஜமாலுமே அதுக்கு சாப்பாடு வேண்டாமா, அம்மா ஏதோ திட்டிருப்பா, கோவத்துல ஏதோ திட்டி இருப்பா. சில அம்மா எப்படின்னா சீரியல் பார்க்க விடாட்டி குழந்தைய சாச்சு விடுவான். அவளுக்கு சீரியல்ல அவ்வளவு மோகம். அதான் சொன்னா, அதாவது கோகிலா எங்கே போகிறாள் அப்படின்னா, இவாத்து பொண்ணு எங்க போறானே அவளுக்கு தெரிய மாட்டேங்கிறது. ஆனா கோகிலா எங்கே போகிறாள், அதை பாக்குறச்ச யாரானு ஏதாவது ஒரு கேள்வி கேட்டா சில அம்மாக்கு சொல்லுன்னு கோவம், பட்டுன்னு குழந்தைய அடிச்சுடும். ஒரு ரெண்டு நிமிஷம் எதையான பாக்க விடுறியா நீ, பிராண வாங்குறியே, அந்த குழந்தைக்கு கோவம் வந்துடும். அது என்ன கேட்டிருக்கோம், அந்த சமயத்துல வடா பொறிச்சு கொடு, இல்ல சார் நான் சாப்பிடணும், இல்ல எனக்கு திங்கிறதுக்கு ஏதாவது கொடு, என்னமோ கேட்டிருக்கோம். அப்புறம் அந்த சீரியல் முடிஞ்ச உடனே அம்மா வந்து கொஞ்சம் நார்மல் ஆயிடுவா. குழந்தைக்கு சொல்லுவா, ஏதாவது வேணுமா இப்ப தரட்டுமா, குழந்தை மும்மு உட்காந்துருக்கும், வேண்டாம் எனக்கு ஒண்ணு வேண்டியது இல்ல, நீ ஒன்னும் தர வேண்டாம். நன்னா யோசிச்சு பாருங்க, தர வேண்டாம்னு நெகட்டிவா பேசுற போதே குழந்தை கண் முழுக்க தான்னு சொல்லுமா இல்லையா, நல்ல கிளீனா அப்சர்வ் பண்ண. நாம ஏதாவது திட்டிருப்போம், இன்னைக்கு ராத்திரி சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கொண்டே அந்த சாப்பாட்டுலயே கண்ணோட சமையல் உள்ள போய் முந்தோட தண்ணி குடிச்சிட்டு வந்து அம்மா கூப்பிட மாட்டாளா, கோச்சிங் போய் படுத்துக்கிற மாதிரி படுத்துக்கும், தூங்காது, மொச்ச கொண்ட கண்ணை வச்சு அம்மா திரும்பி கூப்பிடுறாளான்னு இப்படி பாத்துட்டே இருக்கு. ஒரு மூணு தடவை அழுத்தி கூப்பிட்டா வந்து சாப்பிட்டுடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால கூப்பிட மாட்டாளாங்கிற ஏக்கத்தோடைய அந்த குழந்தை தூங்குறச்சு பெத்த தாய் சிரிப்பால சிரிக்க மாட்டாள, ஒரு நமட்டு சிரிப்பு சிரிப்பா இல்லையா, இதே லெவல் தான். என்ன, எனக்கு ராஜ்யம் வேண்டாம், நான் இந்த போர் பண்ண மாட்டேன், நான் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் போறேன், காட்டுல போய் பிச்சை எடுக்க போறேன் அப்படிங்கிறா. ஆனா வானுலகமே எனக்கு கிடைச்சாலும் எனக்கு சொர்க்கமே கிடைச்சாலும் அப்ப என்ன அர்த்தம், இவ்வளவு இந்த பயலுக்கு வேணும், ஆனா இப்ப வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கா. இவ்வளவு தேவைங்கிறது ஆழ் மனசுல இருக்கு, ஆனா எனக்கு எதுவுமே தேவை இல்லைன்னு உதடு சொல்றது. இப்ப கிருஷ்ணன் சிரிக்காம என்ன பண்ணுவார், அந்த குழந்தையினுடைய மனோநிலையில அர்ஜுனன் இருப்பதால் தாயினுடைய மனோநிலையில கண்ணன் சிரிக்கிற சிரிப்பை வியாசர் இங்கே படம் பிடிக்கிறார். அந்த சிரிப்பு சிரிச்சுட்டு மெதுவா அந்த அர்ஜுன் அவன் சமாதானம் பண்றான், நான் போரிட மாட்டேன், நான் கண்டிப்பாக போரிட மாட்டேன், நான் நிச்சயமாக இந்த காரியத்தை செய்ய மாட்டேன்,
இப்ப மறுபடியும் நீங்க இந்த இடத்துல ஒரு சைக்காலஜி அப்ளை பண்ணி பார்க்கணும். என்னன்னா, ஒரு விஷயத்த 100 தடவை ஒருத்தர் சொல்றாருன்னு சொன்னாலேயே அவர் அதுல உறுதியா இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் உயிரே போனாலும் நாங்கள் இதை அடைந்தே தீருவோம், இதை யாரும் எதிர்த்தாலும் நாங்கள் இதை கண்டிப்பாக அடைவோம், இது நடக்கவில்லை என்றால் எங்கள் வாழ்வு நடக்கவில்லை என்று பொருள். ஒரு 100 தடவைக்கு மேல சொல்றாருன்னா இன்னும் அவனே அதுல கன்வின்ஸ் ஆகலன்னு அர்த்தம். தன்னைத்தானே கன்வின்ஸ் பண்ணிக்கிறதுக்குதான் ஒரு 10 தடவையான திருப்பி சொல்லி பார்த்துட்டு இருக்கான்னு அர்த்தம். இப்ப அவனே கன்வின்ஸ் ஆனா வச்சிருங்க, 1 தடவைக்கு மேல யாரும் சொல்ல மாட்டேன். ஒரு விஷயத்தை டப்புன்னு அப்படியே கிளியரா அவன் மனசு உறுதியா எடுத்துனா ஒரே வார்த்தை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். 100 தடவை அந்த விஷயத்த நான் நிச்சயமா சொல்றேன், நான் வந்து இத உண்மையா சொல்றேன், நிஜமா சொல்றேன்னு சொன்னாலேயே அது பிரம்மாண்டமான பொய்யின்னு. அது பொய்யா இருக்கிறதால தான் நம்ப மாட்டேங்கிறான். நம்ப வைக்கிறதுக்கு நிச்சயம், நிஜம், சத்தியம்னு 100 விஷயத்தை சேர்த்து சேர்த்து சொல்ல வேண்டியிருக்கு. இப்ப அவ்வளவு சொல்றேன், கண்டிப்பா நான் போர் பண்ண மாட்டேன் கிருஷ்ணா, கண்டிப்பா நான் அந்த காட்டுக்கு போனாலும் போவேன், நான் இந்த காரியத்தை செய்யவே மாட்டேன். அப்போ இத்தனை முறை இதை நான் செய்ய மாட்டேன் செய்ய மாட்டேன் செய்ய மாட்டேன்னு சொல்ல சொல்ல அவன் ஆழ் மனதில் இதை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருப்பதை பகவான் கண்டு கொள்ளுகிறார். இது வந்து அப்படியே ஒரு ஒரு கம்ப்ளீட் மனோவிஞ்ஞானம் அப்படிங்கிற ஒரு பியூர் சைக்காலஜி அப்ளை பண்ணி பார்த்தாதான் என்ன மனோநிலை அர்ஜுன் இருக்கிறான், எதற்காக பகவான் அவன் அப்படி நடத்துகிறான்ற உண்மை நமக்கு புரிய ஆரம்பிக்கும். இப்ப மறுபடியும் மறைவாய் திறந்து பேசுகிறான் மாமாய கண்ணன். என்ன சொன்னா, அர்ஜுனா நீ யாருக்காக துன்பப்படக்கூடாதோ அவர்களுக்காக துன்பப்படுகிறாய். பியூட்டிஃபுல் வேர்ட்ஸ். நீங்க வந்து சிம்பத்தி கூட தே டிசர்வ் இட் ஆர் நாட்ங்கிறத செக் பண்ணணும். நீங்கள் தகுதியற்ற இடத்தில் இரக்கம் காட்டுவதால் இரக்கம் அவமானப்படுகிறது. தகுதியற்ற சில பேருக்கு நாம் உதவி செய்கிற போது உதவி வீணாகிறது இல்லையா? யாரை குறித்து இறங்க வேண்டுமோ அவர்களை குறித்து தான் இறங்கணுமே ஒழிய யாருக்காக இறக்கப்படக்கூடாதோ அவர்களுக்காக இறக்கப்படுவதால என்ன பயன் இருக்கு? திருவள்ளுவர் சொல்றார் பாருங்க ஒரு வார்த்தை, அப்படியே இந்த கீதா வாக்கியத்துக்கு எக்ஸாக்ட் டிரான்ஸ்லேஷன் மாற்றி, நன்றாற்றலுள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றா கடையினர். எல்லாருக்கும் இப்ப குடுக்கணும் ஓடி போய் உதவி செய்யாத. ஏன்? நன்று ஆற்றல் உள்ளும் தவறு உண்டு, ஏன் அவரவர் பண்பறிந்து ஆற்றா கடையினர். உண்மையா இல்லையா? ஒரு தமிழ் படித்தவர் தெருவழியா போயிட்டு இருந்தார். ஒரு குடிகாரன் இவற்ற கடன் வாங்கியிருக்கான், பணம் கொடுக்கல. அவங்ககிட்ட இவர் கேட்டாரு. அவன் பார்த்தான், எங்கிட்டயா காசு கேட்கறேன்னு ஓங்கி இவரை அடிச்சுட்டான். ஒரு அடி அடிச்சுட்டான். இவர் அடிச்சிட்டு அந்த அடியை வாங்கிட்டு இருக்கும் போது இப்படி நகர்ந்தார். இன்னொருத்தன் வந்து அவன் அவனுக்கு கடன் கொடுத்துருக்கான். டக்கு அவன் அவனை விட பெரிய ரவுடி, துண்டு அவன் கழுத்துல போட்டு முறுக்கிட்டு மரியாதையா பணத்தை எடுறான். எடுறா பணத்தை. அப்படி இவர் தமிழ் படிச்சவர் இல்லையா? இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்புங்கிற குரலை நினைச்சுட்டு, நம்மளை இவன் அடிச்சாலும் பரவாயில்லை, அவனுக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு கேட்டார். 50 ரூபா. இவர் 50 ரூபா அடிச்சு கொடுத்தார். இந்த பயலுக்கு புத்தி வரட்டும், நம்மளை அடிச்சும் நாம இவனுக்கு 50 ரூபா கொடுக்கறோம் அப்படிங்கிற ஒரு அறிவு வரட்டும், அப்பவான் இவன் திருந்தட்டும் அப்படின்ட்டு 50 ரூபா எடுத்து கொடுத்தார். கொடுத்து அவன் 50 ரூபா வாங்கிட்டு அவன் போனவொடனே அவன் இங்கேருந்து வந்து 2 அடி அடிச்சான். இவர் என்ன என்ன 100 ரூபா கொடுங்க. 1 அடி அடிச்சதுக்கே 50 ரூபா கொடுத்தல, இப்ப 2 அடி அடிச்சிருக்கேன், மரியாதையா 100 ரூபா கொடு. ஏன் அடிக்கடிக்க நீ காசு கொடுப்பேன்னா, இவர் நல்ல நினைப்ப அவனுக்கு செஞ்சா கூட அதுக்குரிய தகுதி இருக்கா, வாங்குற தகுதி அவனுக்கு இருக்கா? எவ்வளவு அழகான குரல் பாருங்க, நன்றாற்றல் உள்ளும் தவறு உண்டு அவரவர் பண்பு அறிந்து ஆற்றா கடை. அவன் தகுதி தெரியாம நீ உதவுனா நீ சிக்கல்ல மாட்டிக்குவேன், உதவி அகௌரவப்பட்டு போயிடும், அவருடைய பெருமை போயிடும். இப்ப அதே வார்த்தை தான், யாருக்காக துன்பப்படக்கூடாதோ அவர்களுக்காக நீ துன்பப்படுகிறாய். இவங்க யாரும் உன்னால காப்பாற்றப்பட வேண்டியவர்கள் அல்ல, இவர்கள் பொருட்டு நீ துன்பப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இதுல ஞான பேச்சும் பேசுகிறாய், நீ பெரிய ஞானி மாதிரி வேற பேசுறீ, எவ்வளவு பெரிய அறிஞன் மாதிரி பேசுற, வடிசியா மேற்கோளா காட்டுற, சாஸ்திரங்களா சொல்ற, வர்ணாசிரம தர்மம் குழம்பி போகும் அப்படிங்கிற பெரிய பெரிய ஐடியாலஜி பிலாசபி என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் மேற்கோளா காட்டுற, இத்தனையும் சொல்றியப்பா, நீ ஒரு உண்மையை கண்டுபிடிச்சியா என்ன? இவ்வளவு புஸ்தகத்திலே அந்த மேற்கோள் காட்டுறியே, இறந்தவர்கள் வாழ்பவர்களாகிய இருவருக்குமே அறிஞர்கள் துயரப்பட மாட்டார்கள். ஒரு உண்மையான ஞானம் இதுவரைக்கும் வந்து செத்து போனா யாருக்காவது கவலைப்பட முடியுமா? இப்ப இருந்து கொண்டிருக்கிறார்கள் இவள் யாருக்காவது கவலைப்பட முடியுமா? ஏன், எல்லாருடைய வாழ்க்கையும் எப்படிப்பட்டது என்பதை ஒரு வினாடி நன்கு உற்று கவனித்து விட்ட ஒரு ஞானி யாருக்காக இறக்கப்பட முடியும்? எதன் பொருட்டு இவர்களுக்காக இறக்கப்பட வேண்டும்? நீ ஒரு பெரிய ஞானியை போல் பேசுகிறாய், ஆனால் ஒரு அஞ்ஞானியை போல் நடந்து கொள்ளுகிறாய்.
இந்த இடத்துல நாம யோசிக்க வேண்டிய அழகான ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டா, மூடனுக்கும் பண்டிதனுக்கும் இடையில ஒரே ஒரு வித்தியாசம்தான். ஒரு பண்டிதனுக்கும் மூடனுக்கும் இடையில ஒரே ஒரு வித்தியாசம்தான். என்ன வித்தியாசம்னா, மூடன் என்ன பண்றான், அவனும் சாஸ்திரங்கள்ல இருந்து மேற்கோள்லாம் காட்டுறான், ஆனா தான் ஏற்க விரும்புகிற கருத்து எங்கெங்க இருக்கோ அதை மட்டும் எடுத்து காட்டுறான். ஒரு மூடன் என்ன பண்றான், சாஸ்திரத்தை எடுத்து வச்சிருவான், அதுல என்ன சொல்ல போட்டோ அதையும் அவன் சொல்லிட்டு இருப்பான். ஆனா உண்மை என்னன்னா, இவனுக்கு என்ன வேணும்னு முடிவு பண்ணி கொண்டு அதற்கு சாதகமான மேற்கோளாவே அங்கிருந்து எடுத்து எடுத்து காமிச்சுட்டு, பார்த்தா இப்படி சொல்லிருக்கு பாருங்க, அதுல சொல்லிருக்கு பாருங்க, இதுல சொல்லிருக்கு பாருங்க அப்படின்னு. ஆனா பண்டிதன் அப்படி அல்ல, அதை படித்து அதிலிருந்து வாழ்வுக்கு எது தேவை என்பதை கண்டுபிடித்து அதை தன்னுடைய வாழ்விலே அனுஷ்டானத்துக்கு கொண்டு வருகிறார். பண்டிதன் ஒரு சாஸ்திரத்தை படித்து அதில் உண்மையை தேர்ந்தெடுத்து அனுஷ்டானத்துக்கு கொண்டு வருகிறார். மூடன் எதை அனுஷ்டிக்கிறானோ அதற்கான மேற்கோளை சாஸ்திரத்தில இருந்து எடுத்துக்கொள்கிறார். அயோக்கியதனம் பண்றான், அங்க என்ன எடுத்துருவான். நீங்க பொய் சொல்லுவான், சில பேர் என்னன்னா பழமொழியா சொல்லுவான், பொய் இவருக்கு வந்து பொய் புளியோதரை, சத்தியம் அசத்தியம்னா சக்கர பொங்கல் அப்படின்னு ஒரே புழுகா புளிகின்னு இருப்பான். ஏண்டா பொய் சொல்றேன்னா, திருவள்ளுவரே சொல்ல சொல்றாரு, அவர் எப்படா சொன்னார், உங்ககிட்ட மட்டும் வந்து சொல்லிட்டு போனாரா அப்படின்னா, பொய்மையும் வாய்மையிடத்தே திருக்குறள் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன அர்த்தமே வேற, சொன்ன நோக்கமே வேற. பொய்மையும் வாய்மை இடத்த குறை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின். இவன் 1330 குறள்ல 1329 குறளை போட்டுக்கிட்டு வச்சுட்டான். இந்த குறள்லையும் முழு குறள் சொல்லல, அந்த ஒரு வரியை பிடிச்சுட்டான். என்ன பொய்மையும் வாய்மை இடத்த, நீங்க என்ன பண்ண முடியும், அவன் பொய் சொல்றான், திருக்குறள் இருந்து ஒரு பகுதியை எடுத்துனுட்டான். இதான் மூடனுக்கும் பண்டிதனுக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம். பண்டிதன் எல்லாத்தையும் படிச்சுட்டு வாழ்க்கையில் அனுஷ்டிக்கத்தக்க கருத்துக்களை சாஸ்திரத்தில இருந்து எடுத்துக் கொள்கிறான். ஆனால் மூடன் எதை அனுஷ்டிக்கிறானோ அதற்கு தேவையான மேற்கோளை சாஸ்திரங்களில இருந்து எடுத்துக் கொள்கிறார். இப்ப சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார், அப்பா நீ ஒரு மூடனை போல் பேசுகிறாயே, ஒரு ஞான பேச்சு பேசுகிறாய், ஆனால் ஒரு மூடனை போல் நடந்து கொள்ளுகிறாயே. அறிஞர்கள் எதற்கு துயரப்பட மாட்டார்களோ அதற்காக நீ துயரப்படுகிறாயே. இந்த இடத்துல கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டீப்பா நாம திங்க் பண்ண வேண்டிய கருத்து ஒன்று இருக்கு.